வெறும் 90 பைசா, காலம் காத்தாலும் ஒரே ஒரு காப்பியா, மீதி 10 பைசா பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான். போயா 975, வெரி குட். ஹென்றி சாண்டர்ஸ், வட்டி கடைக்கு போனா 40 ரூபா, என்கிட்ட 30 ரூபா தான், 10 ரூபாய்க்கு தின்னு இருக்க, இந்தா 20 ரூபா புடி. சார், நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது 80 ரூபா சார். பணத்தை புடி முதல்ல. அது இல்ல சார், முதல்ல பணத்தை புடியும் போய். இல்ல சார், நான் என்ன சொல்ல, பட்டணத்துக்கு போட்டு வந்துட்டானுங்க. யோ, கையடியா, தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார். ஹிஸ்டரியா? ஆமா சார், அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார். கண்ணீர் கதை? கண்ணீர் கதை? எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிற பாரு உனக்கு. சூப்பர், இத்தனை கண்ணீர் கதை. என்ன சொல்ல போற நீ? எம்பிபிஏ படிச்சிருக்க, மெட்ராஸ்க்கு வந்த, வேலை கிடைக்கல, பசி, கண்ணு கட்டுறது, கால் அடைக்கிறது தானே? ஓ, எங்கேயாவது போய் பத்திரிக்கையில சுயசரிதை எழுது. வந்து சேர்ந்தீங்க பார். வருமா சார்? அடுப்புல வெந்நீர் இருக்கு, அதான் வரும். ரொம்ப நல்ல. இன்னையா வேடிக்க போயா? ஏ பசங்களா, நாளி ஆறுது, சீக்கிரம் வாங்கடா, பல மலர் வாங்கோ. அசுத்தி தெருவுக்கு போகணும், எட்டனா கொடுங்க. அசுத்தி தெருவுக்கா? நோக்க அறிவு இருக்காடா? இந்த வேஷத்துல போனா வியாபாரம் நடக்குமோ? கூட கழட்டு பட்டியாளி, உள்ள போய் லுங்கி இருக்க எடுத்து கட்டிக்கோ, முஸ்லிம் புள்ள இருக்கு அதையும் அப்படி எடுத்து போட்டுக்கோ. கரெக்டா? குட். இரு இரு, ஒரு பேர் இப்ப அப்துல் காதர். மசூதி தெருவில் யார பார்த்தாலும் தலாமிளக்கம் தலாமிளக்கம் போடணும். அவப நீ நம்ம ஆளு நினைச்சுண்டு அலமோதிட்டு வாங்குவான். புறப்படு. ஓகே, எந்த ஏரியாடா? சர்ச் பார்க். உண்டோ? சர்ச் பார்க்கு குள்ள இருக்குடா. இல்லையே, போடு. இதுகோட உன்னை பார்த்தா அத்தவா எல்லாரும் இவன் நம்ம ஆளு அப்படி நினைச்சுண்டு அள்ளிடுவாங்க. புறப்படு. நமஸ்காரம். யார் யாரு? நான் நம்பிக்கேஷ்டா, மெட்ராஸ்ல பெரிய ஹீரோவா ஆளன வந்திருக்காது. டே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், வேலை எதுவும் கிடைக்கல. பையன் பட்டாணி சுண்டல் விக்கிற வியாபாரம்னா பரவாயில்லையான்னு கேட்டான். அதான் கௌரவம் பார்க்காம சரின்னு வந்திருக்கேன். குட் குட். உங்க மாதிரி டிகிரி வாங்கினவெல்லாம் கௌரவம் பார்க்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமே போகும். மா, சென்ட்ரல்ல உத்தியோகம் வேணுமா, ஸ்டேட்ல உத்தியோகம் வேணுமா? சென்ட்ரல்னா சாஸ்திரி பவன், ஸ்டேட்னா மயிலாப்புறத்துக்கு போ, ஒரு குளியல் போடு, என்ன மாதிரி விபூதிட்டுக்கோ, பேசா ஒரு பூணிலையும் போட்டு வா. பூணூல் போட்டுக்கிறதா? ஆமா, சுண்டல் வடை முறுக்கு எல்லாம் கைப்பக்கும் வச்சிருக்க பச்சிரங்கள். பிராமணாலே சுத்தபத்தமா இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீ புணல் போட்டா தானே மத்தவா வாங்குவா? இல்ல சார், நான் வேற ஜாதிக்காரன், நான் புணல் போட்டா ரொம்ப தப்பாயிரும். எனக்கு வேணா வேற ஏதாவது ஏரியா கொடுங்களேன். நோ நோ நோ, இதெல்லாம் வியாபார தந்திரம். ஒரு நாளைக்கு புணல் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு சில்வையும் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு குல்லாவும் போட்டுக்கணும். ஓகே, ஒண்ணு பதில் சொல்லாமே போறீங்க? பெரிய மனுஷன் சொல்லி கூட்டு வந்த பக்கா பிராடா இருப்பாரு போல இருக்கு. என்னது பிராடா? அதுக்கு தஞ்சி தால் போல இருக்கே. அரஞ்சன பல்லுக்கள் எல்லாம் ஊந்து போயிடும். குதிரைக்கு ஏதோ காஞ்சதுன்னா கொள்ளு வேண்டா புள்ளே போதும்னு சொல்லுமா? நாலு நாளைக்கு சோறு இல்லாம சிங்கிச்சா தானே திரும்பி எப்பவுமே நாம புடிச்ச மசலுக்கு மூணு கால்னு பேசாத. இந்த உலகத்தையும் நல்லா இப்படி உத்து பாரு. உங்க ஆத்தா கறிக்கு கண்ணுல பூ விழுந்துருச்சு, இன்னும் 6 மாசத்துக்குள்ள கண்ணு ஆபரேஷன் பண்ணலன்னா கண்ணே போயிடும்ட்டான். திடீர்னு 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போகட்டும்? பேசாம இன்னையில இருந்து நீயும் என் கூட கிடைக்கு வா. மாட்டேன். ஏன்? என்னத்த ஏங்கிட்டு? உன் உத்தியோகம் பாக்கறதுக்கா நான் பிஏ வரைக்கும் படிச்சேன். என்னடா பெரிய பிஏ?
சும்மா எப்ப பாரு அவங்கிட்ட ரவுச்சு பண்ணிக்கிட்டு. உனக்கு கண்ணு திடீர்னு இப்படி ஆகும், 10,000 ரூபாய் தேவைப்படும்னு யார் கண்டது? ஏண்டா வாத்தா கறி கண்ணு போனா பரவாயில்லையா, பேசுறா பெத்தவ கண்ணு போனா பரவாயில்லையா, ஒரு 50 ரூபாய் சொடக்கு போட்டு 50 ரூபாய் கேட்கற வேலை வேண்டாம். இப்படி பல 50 ரூபாய் நீ அடிச்சுட்டு போயிட்ட, அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட உங்க அம்மா கண்ணு ஆபரேஷன் முடிச்சிருப்பேன். இப்ப கடைசியா ஒரு 50 ரூபாய் கொடு. எதுக்கு? நான் இப்பவே மெட்ராஸுக்கு போய் எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 6 மாசத்துக்குள்ள 10,000 ரூபாய் சம்பாதிச்சு வரல. என் பேரு கோபால்சாமி. இல்ல எனக்கு கைகால் நல்லா இருந்தா நான் திருடியாவது சாப்பிடுவேன், உனக்கு என்ன கேடு? நீ என்ன பண்ற, நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ, ஒரு குளியல் போடு, என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ, பேச ஒரு பூனிலையும் போட்டு வா. பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு, பச்சைமலை சாமிக்கு. தொந்தி கணபதியே, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமைற வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மகாத்மா தான். நேத்து வரைக்கும் நானும் ஒரு மகாத்மா, ஆனா இப்ப ஒரு அல்பம். எங்க அம்மா கண்ணா ஆபரேஷனுக்காக பண சேர்த்தலான மெட்ராஸுக்கு வந்தேன், ஆனா இப்போ என்ன காப்பாத்திக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. வேற உத்தியோகம் கிடைக்கிற வரைக்கும் சுண்டல் விக்கிறதுக்காக இதை நான் போடுறேன். தயவு செஞ்சு மனசெறிஞ்சு நான் செய்யற இந்த தப்ப மன்னிச்சிரு. நீ ஒரு பட்டதாரி, நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு உனக்கு தோணும், ஆனா ஒரு பட்டதாரி சுண்டல் விக்கிற நிலைமைக்கு ஆளாயித்தனே, அதை நினைச்சு பாருங்க. நீ இந்த நாடு எல்லாரும் வெக்கப்படுவீங்க. நான் இதை போடுறதுல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? எல்லளவுக்கும் வருத்தம் இல்லையே? ஓகே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய முழு சம்மதத்தோட இந்த தப்ப நான் செய்யறேன். வலது கையா இல்ல இடது கையா, இப்படியா இல்ல இப்படியா? ஐயோ, கரெக்ட், இடது தோள்பட்டை. வலது கைக்கு கீழே உள்ள விட்டு. ஓகே, தேங்க்யூ வினாயரே, தேங்க்யூ. பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம். பச்சமலை சாமி பொண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா போடு தாளம். என்ன சொல்லி குத்தம் இல்ல, யாரும் இங்கே சுத்தம் இல்ல. வைதிகம்? ஆமா, கணபதி ஹோமம். ஒரு ஆள் குறையிறது, 25 ரூபீஸ் தரேன். 25 ரூபீஸ் என்ன பண்ணணும்? எங்களோட மந்திரம் சொல்லணும், அவ்வளவுதான். மந்திரம் சொல்ல வராது தம்பி. சுவாகா சொல்ல தெரியாது? சுவாக அதான் பேஷா சொல்றிய. வெறும் சுவாகா மட்டும் சொன்னா போதுமா? ஆமா, நாங்க மந்திரம் சொல்றச்சே எங்களோட லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா போறோம். லாஸ்ட்ல சுவாகான்னு சேர்ந்துட்டா 25 ரூபீஸ்
கரெக்டா செஞ்சுடுவேன். அட்வான்ஸ் கொடுங்க, வயிற்றுக்கு தான் போட்டு வந்துடுறேன். மறக்காத, முதல்ல கணபதி ஹோம் முடியட்டான், தரேன் வா. லாஸ்ட்ல சுவாகான ஜாயின் ஆகுறது 25 ரூபீஸ். சுவாக காவேரி இன்னும் கங்கை இன்னும் பேரு வச்சானாலும் அந்த தண்ணி ரெண்டும் ஒண்ணுதான். ஆனாளுக்கு ஒரு ஜாதி இங்கே சொல்லி வச்சோம், ஆனாலும் நம்ம ஜாதி எல்லாம் ஒண்ணுதான். பாண்டியிலே ஏ பக்கத்திலே ஒரு தாந்தவன அழைச்சா பூநூலத்தான் நீ போடுனார், எல்லாரும் ஐயர்னு வெளுத்து வாங்கினார். எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம், பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு. எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம். கொண்டு நாய் போல பல குள்ள நரி கூட்டம் உண்டு, யார் வாழ்க்கையிலும் அந்த ரங்க பந்தல் உண்டு. ஓர் நாளில் அது அம்பலத்தில் வந்ததுண்டு. கட்டுக்கட்டா ஏ கட்டுக்கட்டா திரு நீரப்பட்டை அடிப்பான், விட்டு புட்டா அவன் ஊர கொள்ளை அடிப்பான். ஏன் ஊர் மாறணும், குனிஞ்சு கிடந்தவங்க நிமிந்து நடக்கவே. எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம், பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு. எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம். என்ன சொல்லி குத்தம் இல்லை, யாரும் இங்கே சுத்தம் இல்லை, நாட்டை பார்த்துதான் ரூட்ட மாத்துன. எடுடா தம்பி மேளம் கொஞ்சம் எதமா போடு தாளம். ஒண்ணில்ல, நீங்க பெரியவா தர்மகர்த்தா வந்தாலே இவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஒரு பயம் படபடப்பு. மனசாட்சி உள்ளவா மத்தவாளுக்கு பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. கொடுங்க சாமி. மகராஜரே, நீங்க தான் எங்களை எல்லாம் காப்பாத்தணும் சாமி. இதோ எழுந்துங்க. என்ன நேத்துக்கு கார்த்திகை ஜோதிங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா? கார்த்திகை ஜோதினா வீட்டுல விளக்கறி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும், அதை விட்டுட்டு அழுதுன்னு இருக்கலே. விளக்கறிஞ்சா சிரிக்கலாம், வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுங்களே. எப்படி எங்க குப்பத்துக்கு எழுத்தாப்புல எல்லாம் மாடி ஓடுங்க. நேத்து கார்த்திகை ஜோதிங்க அவங்க வீட்டுல எல்லாரும் விளக்கு வச்சாங்க. இதோ இந்த கொள்ளையில போனவன் என் மவன் தானுங்க, இவனு விளக்கு வைக்கணும்னு சொன்னானுங்க. இவனு விவரம் கிட்ட தரமா இவன் பையனுக்கு 4-5 விளக்கு வாங்கி கொடுத்தானுங்க. அவங்க எல்லாம் வாசல்ல விளக்கு வச்சாங்க, இவன் பையனும் வாசல்ல விளக்கு வச்சானுங்க. அவங்க எல்லாம் திண்ணையில விளக்கு வச்சாங்க, இவன் பையனும் திண்ணையில விளக்கு வச்சானுங்க. அப்புறம் அவங்க எல்லாம் மாடி மேல விளக்கு வச்சாங்க, இவன் பையனும் கோரையில வச்சு ஏத்தி போட்டு போயிட்டானுங்க. நம்மளை விட்டா இந்த ஊர்ல நம்ம காருக்கு இருக்காங்க. ஐயர் சாமி நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். எங்காடும் உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? பள்ளிக்கூடத்துல இருந்து தருமாஸ்பத்திரி வரைக்கும் அவரே கட்டி கொடுத்திருக்காரு. மறுபடியும் அவரையே உபகாரம் செய்யலைன்னா கூட தப்பு இல்லை, ஆனா செய்ததை சொல்லி காட்டுறது மகா பாவம். மொத்தம் என்ன செலவாகும்? ஒரு குடிசை 250 ரூபா ஆகும் சாமி. மொத்தம் 30 குடிசைங்க. எப்படியும் 10,000 ரூபா ஆகும் சாமி. சரி சாயந்தரம் சீ மடத்துக்குவாங்க. குழந்தை குட்டை எல்லாம் நல்லா இருக்கும் சாமி. எங்களுக்கு இன்னொரு தம்பி நீங்க தான் சாமி. ஆத்துல வேணா தோச்சு எடுத்துட்டு வந்துட்டுமா? அது அவனே எடுத்துக்க சொல்ல.
அம்புஜம் இதோ வந்துட்டேன். கூட்டேலா கணபதி ஹோமத்துக்கு பாத்தியார்கள் எல்லாம் வரப்போறா, என்ன இருக்கு இல்லன்னு இப்பவே பார்த்து வச்சிரு. எவ்ரிதிங் ஓகே, செக் இன் ஃபைன் கரெக்ட். ஃபைன் கரெக்ட் இல்ல, பவுண்ட் கரெக்ட். தானோ கூப்பிட்டேலப்பா. ஆத்துல ரெண்டு பொம்மநாடிகள் இருக்கு, 9:30 ஆச்சு, மாலை மாத்தணும்னு நோக்கும் தெரியல, உங்க அம்மாவுக்கும் தெரியல இல்ல? சாரிப்பா. இந்த சுவாமி மாலை பாதம் படக்கூடாது, போட்டு மேல வீசு. இங்க இருங்கோ, நீங்கெல்லாம் கணபதி ஹோமத்துக்கு வந்து வாத்தியார் தானே? ஆமா. அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்கோ. நம்மள மாதிரி முக்கியமான பெரியவாளுக்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு, வாங்கோ. கருடன் கிருஷ்ணன், கிருஷ்ணன் மாலை போட்டிருக்காரு நிச்சயமா. இது வைகுண்டத்து மாலை தான் கிருஷ்ணா, நேக்கு புரிஞ்செடுத்து. இனிமேதான் நேக்கு ஆரம்பமாக போறது, பிரைட் ஃபியூச்சர். அது கறிகுறி தான் இந்த பூ மாலை. அபிஷ்டோ ரொம்ப அலட்டிக்காத, காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு, காத்துல விழுந்திருக்கு. இது வைகுண்டத்து மாலை இல்ல? வைகுண்டத்து மாலை இல்ல, வைதேகி மாலை. புரோகிதத்துக்குன்னு வந்தோம், வந்த இடத்துல ஸ்வயம்பரம் நடக்கிறது. ஈஸ்வரோ ரட்சத். விஷ்ணோ சாஸ்திரிகள் உட்கார, இப்படின்னு கை காமிச்சாள். போய் பஞ்சபாத்திரம் வாங்கிடுவா. பஞ்சபாத்திரம் யானை செவிடனா இருப்பான் போல் இருக்க. செவிடன் இல்ல, விவரமா கேட்டிருந்த. பஞ்சபாத்திரம்னா என்ன? அஞ்சம்னா அஞ்சு, அஞ்சாறு பாத்திரமா இருக்கும். மாமி இல்ல, மாமிய பாக்க முதல்ல வெளிய விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவேல் போல இருக்க. ஐ அம் எ பிராமின், அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல. அப்ப நாங்கல்ல யாரு? நீங்களும் பிராமணால் தான், ஆனா நாங்க துரோகிதம் பண்ண வந்த பிராமணால். சரி, இப்ப என்ன வேணும்? பஞ்சபாத்திரம். பஞ்சபாத்திரம்னா இவ்வளவு உண்டு, அதுக்கு கை என்ன? இவ்வளவு உண்டுன்னு நே கூட தெரியும், ஆனா எங்களை மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால் எல்லாம் அடுத்தவா கிட்ட கை நிட்டுச்ச, ரொம்ப பவ்யமா இப்படித்தான் நிட்டணும், அதான் முறை. தட் இஸ் அவர் ரூல்ஸ். பெக் யூ பார்டன், ப்ளீஸ் கிவ் மீ அ லிஸ்ட் ஆஃப் யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நோ நத்திங்ஸ், பஞ்சபாத்திரம் தட்ஸ் ஆல். பஞ்சபாத்திரம். போய் தூபக்கால் வாங்கிடு வா. எத்தனை கால்? நீ பிராமணன் தானே, தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற? தூபக்காலா? ஏங்கானோ ஒரு பிராமணனுக்கு தூபக்கால் என்னன்னு தெரியாம இருக்குமா? நீ சொல்றச்ச கரெக்டா சொல்றது இல்ல, அப்புறம் சிடு சிடுன்னு விழுற. தூபக்கால், தூபக்கால், தூபக்கால். வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு, அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து கூட ஒரு 4-5 இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன். அங்க அந்த ஆத்துல உங்க வயசு குழந்தைகள்லாம் இருந்தா, பஞ்சபாத்திரம் கூட கேட்டேன், யாருக்கும் தெரியல, திரு திருன்னு முடிக்கிறா. ரெண்டு விஷயத்துல தப்பிச்சிட்டேன், இப்ப கோமியம்னு புதுசா ஒண்ணு சொல்லி குழப்பிட்டாரு. கோமியம்னா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, கோமியம் வேணும் இல்ல? அடிக்கடி தொல்லை கொடுக்கறேன்னு புரியுறது, இந்த கோமியம் தான் லாஸ்ட். குடுங்கோ. அம்மா மறந்துட்டா போல இருக்கு, நான் ஏற்கனவே தேடிட்டேன், பின்னாடி லட்சுமி இருப்பா, போய் பாருங்க. இதோ பாருங்க, அம்மா லட்சுமி வாழ எப்படி என்னன்னு தெரியாது, இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ரொம்ப டூ மச் போறேன், லட்சுமி இருக்காரு நான் சொன்னேன் இல்லையோ. கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது? கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ? ஏமா
நீங்க தானே லக்ஷ்மி? இல்லங்க, காமாட்சி. ஓ, காமாட்சியோ? லக்ஷ்மி யாரு? என்ன சுண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னா இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற, டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா? தப்புதான், உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு, வேற வழி இல்லாம போட்டேன். தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துறாதீங்க. உன்ன நான் காமிச்சு கொடுக்கறது அப்புறம் என்ன நீ காமிச்சு கொடுத்துறாது? நானா? ஏன், ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாச சாஸ்திரி இருக்காரு, அவர் எங்க அக்ரஹாரத்துக்கே லீடர். தண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு பூணூல் போட்டது தெரிஞ்சது என்னை சுட்டே கொண்டுடுவார். இந்த ஃப்ராடு ஃப்ராடு அப்போ சரியா போச்சு, நமக்குள்ள ஒரு ஒத்துமை ஆயிருவோம். ஓகே ஓகே. சரி, இப்பத்தானே ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஆபத்து? நமஸ்கரத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தடவை இதே வீட்டுல இதே மாதிரி கணபதி ஓமம் நடந்த போது ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாஸ்திரி நெருப்பள்ளி தலையில கொட்டிட்டாரு. இன்னொருத்தன் மந்திரம் சொல்லாம இருந்ததுக்காக சவுக்கு எடுத்து புடிச்சிட்டாரு. நீ எப்படி, நெருப்பா இல்ல சவுக்கா? நமஸ்கார். ஓம் அபோபஸ்பரிஸ்யா, ஓம் ஆத்மத்வாய சுதா, ஓம் வித்யாதத்வாய சுதா, ஸ்வாஹா. ஓம் சிவதத்வாய சுதா, ஸ்வாஹா. சுதா, ஸ்வாஹா. சுதா, ஸ்வாஹா. சுதா, சரி ஸ்வாஹா இல்ல சுதா. ஓம் அபோபஸ்பரிஸ்யா, அக்ஷதாங்கிரஹித்வா, பவித்ரம் த்ருத்வா, கம்பரதரம் விஷ்ணும் பிரதிவர்ணம் சதுர்புஜம் நீ சுக்லாம்பரதரம் சொல்லு. சுக்லாம்பரதரம், 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 சுக்லாம்பரதரம். இவர் தான் எனக்கு குரு, அவர் சொன்னாருன்னா அவரு கூட சேர்ந்து கரெக்டா சொல்லிடுவேன். நீங்க சுக்லாம்பரதரம் சொல்லுங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம். நீ மட்டும் சொல்லு. எனக்கு சுக்லாம்பரதரம் அவர் சொல்லி கொடுக்கல, சுவாக அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டா போதும்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தா. அதுக்கு தான் 25 ரூபீஸ் பேசினேன். நீங்க வேணா சுவாகாக்கு எவ்வளவோ அவ்வளவு கொடுங்க போதும். தப்பு என்னோடதுதான், ஒத்தப்படையா வரப்படாதேன்னு ஒரு ஆள் தேடின்னு இருந்தேன். அம்பி யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, எதிர்த்தாப்புல வந்துட்டு இருந்தான், அப்படியே அழிச்சுன்னு வந்துட்டேன், மன்னிச்சுங்க. எழுந்து அப்படி ஓரமா நில்லு. இல்ல நான் புறப்படுறேன். இதோ நான் சொல்ற வரைக்கும் போக கூடாது, போய் நில்லு. பிராணாநாயம் பரவாயில்ல புடி. இதோ இல்ல இல்ல, யூ ஆர் எஜுகேட்டட். எஸ் சார், பிஏ எகனாமிக்ஸ். வேற எந்த ஜாப்பும் கிடைக்கலன்னு புரோகிதம் பண்ண வந்திருக்கேன். ஆமே கரெக்ட். அப்சல்யூட்லி. வேதம் படிக்கிறது, புரோகிதம் பண்ண போறது, இதெல்லாம் நம்ம வாழே கௌரவ குறைச்சலா நினைக்கிற இந்த காலத்துல நீ ஒரு பிராமண பையன், பிஏ வரைக்கும் படிச்சுட்டு வேற எந்த உத்தியோகம் கிடைக்கலன்னு மந்திரம் சொல்ல வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம், ஐ அப்ரிஷியேட். இனிமே புரோகிதத்துக்கு போனா பொய்யா வாயசிக்காம இத பார்த்து படி. இல்ல வேண்டாம், நீங்க இனிமே புரோகிதம் பண்ணுங்கிற ஆசையே போயிடுச்சு. ஏன் இல்ல, இன்னைக்கு எனக்கு குட் டைம், ஏதோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன், நாளைக்கு இன்னொரு ஆத்துக்கு போய் அவ நெருப்பள்ளி கொட்டிட்டானா? சரி நோக்கு, என்ன மாதிரி உத்தியோகம் வேணும்? உத்தியோகம் பட்டாணி சுண்டல் வரைக்கும் கீழிறங்கி பார்த்துட்டேன், எல்லாம் பக்கா ஃப்ராடா இருக்கு. கரெக்டா சம்பளம் கொடுக்குற மாதிரி கைவேலையா இருந்தா கூட பரவாயில்ல. சொல்லுங்க. பானு, ஒரு பேப்பரும் பென்னும் எடுத்துட்டு வா. நம்ம கோவில்ல ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்கு. நான் 1 வீக்ல எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் கிட்ட பேசி அதை உனக்கு ஏற்பாடு பண்றேன். உன் அட்ரஸ் சொல்லிட்டு. கோபால், மயிலாப்பூர், தெப்பக்குளம். இல்ல இல்ல, தெப்பக்குளம் அருகே பூவரசம்பூர் நிறைய உள்ள
மரத்தருகே உள்ள ஒரு ஒத்திக்கால் மண்டபம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அங்க படுக்க கூடாதுன்னு கோவில் குருக்கள் வெளியே துரத்திட்டா கோவில் வாசல்லையே ராஜாத்தி பூக்கடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த அம்மா கிட்ட இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்க. அந்த அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க. அண்ணா, அம்பி கேரா பிளாட்ஃபார்ம் அத கௌரவமா சுத்தி வளைக்கிறான். எப்படியும் ஒரு வாரத்துல நான் உத்தியோகம் வாங்கி தர போறேன். அது வரைக்கும் வேணும்னா நம்ம ஆத்துல பின்னால ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க தங்கிக்கோ. வேண்டாம் வேண்டாம், நீங்க ரொம்ப ஆச்சாரமா இருப்பேன், நான் கொஞ்சம் எசக பசகா இருப்பேன், நாளைக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துடும். அபிஷ்டு, நெல்லு சோறாவே விளையிறது வேண்டாம்னு சொல்றேடா. அண்ணா நீங்க போங்கோ, அம்பி சங்கோஜப்படுறான், நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருங்கண்ணா, 6 அடி உயரத்துக்கு அப்புறம் பார்த்தாலே நீ கைகால விட விடங்குது. என்ன வம்புல மாட்டி விடணும்னு பிளான் பண்றேன். அண்ணா, அம்மாடி எல்லாருமே நம்பி போயிட்டேலா? எல்லாம் நன்மைக்கே. Come on, follow me. இதான் அவுட் ஹவுஸ், ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். வயசு பொருட்கள் பீடி பீடி பிடிச்சிடாத. என்ன, இவர் தான் சாஸ்திரியோட தோப்பனார், இவருக்கு அவர் எவ்வளவோ பெட்டர். ஏண்டா பிராட, இதெல்லாம் ஆர்மியில இருந்து வந்த பழக்கம், தின்னுட்டு சொல்லிட்டு அலையாத. நேரத்துல எங்க வந்த அண்ணா? அம்பி அவுட் ஹவுஸ்ல சொன்னார், அதான் கூட்டிட்டு வந்தேன். எந்த ஊர் உனக்கு? கும்பகோணம். முடிக்கிற மொழி சரியா இல்லையே. இல்ல, கும்பகோணத்துல எல்லாரும் இப்படித்தான் முடிப்பா. 3:10 சரியான எமகாட்டத்தில் நுழைஞ்சிருக்க. என்னதான் ஆக போதும்? ஈஸ்வரோ லட்சத் கிருஷ்ணய்யர், ஐயர் வேஷம் போடுறது அவ்வளவு விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நான் மாட்டிக்குவேன். எனக்கு இப்போ டைம் இருக்கு, நான் ஓடிடுறேன். இதோ பாரு, அடுத்த வாளுக்கு இம்மியாலும் இடைஞ்சல்லாம எந்த வேஷம் போட்டாலும் தப்பு இல்ல. நீ வைத்த கழுவு வந்திருக்க, நாளை கோயில்ல வேலை கிடைச்சதும் ஜீவோ கைய கால புடிச்சு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிக்க. அதோட பூணூலையும் மறந்துரு. தட்ஸ் ஆல். கூட்டலா? ஆ, கோவில்ல சுவாமி புறப்பாடு இருக்கு, போனா வர்றதுக்கு நாழி ஆகும். சந்தி பண்ணிட்டு வர்றேன், சாதம் போடு. எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். பண்ணு. நேக்கு கூட அப்பதே எழுந்து பசியா இருக்கு, இவன் வரட்டும்னு காத்துட்டு இருந்தேன். கோபா மாமி, சாப்பிடறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு வா. சரி மாமி. ஏ பாலு, உன் தோப்பனார் சாப்பிட வந்துட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவை பந்தி வச்சுட்டு என்னால காத்துட்டு இருக்க முடியாது. எழுந்து வாடி, நான் படிச்சுட்டு இருக்கேன்ல, சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்க அவன் யார் வேண்டாங்கிறா. என் தோப்பனார் பண்ணது தப்பு தான், மன்னிச்சு. இல்ல, தப்பு என்னோட தான். நான் 4-5 நாளா சாப்பிடல, மத்தியானம் கூட சாப்பிட உட்கார வச்ச, கூட புரோகிதம் பண்ண வந்தவரெல்லாம் சுகா சுகா கூட சொல்ல தெரியல, நல்லா கொட்டி கூடன்னு சொல்லி கிண்டலா பேசினான். வேண்டான்னு எழுந்துனுட்டு சாயங்காலத்திலிருந்து நல்ல பசி, யாராவது கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருந்தேன். மாமி இலை எடுத்துட்டு வான்னு சொன்னதும் பேக்குதான் நினைச்சு பைத்தியகாரத்தனமா வந்து உட்கார்ந்துட்டேன். இருக்கட்டும். ஆத்துக்கு யாராவது விருந்தாளி வந்தா முதல்ல அவளை சாப்பிட வச்சு அப்புறமா நாம சாப்பிடணும். இந்த அம்பி எங்கேயே தங்க சொன்ன, சாப்பாட்டு வேலைக்கு இவனையும் கூப்பிடணும்னு உன் மர மண்டைக்கு ஏறல. I'm extremely sorry, Mr. Gopal. இந்த வயசுல கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வேற. நீ சாப்பிடு கோபால்.
கையில கொட்டுங்கள் நேரோ நல்ல நேரோ, ஒரு கூரச்சேல மாலையோடு நாளை வந்து சேரும். அற்புதம், இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே.
அடேங்க அப்பா, வடைன்னா இதெல்லாம் ஒரு பதமான வடை. ஆமா, இதெல்லாம் யார் செஞ்சா? யாரா? வா சொல்றேன். தந்தையில் மீன் வாங்கி குறவன் சலசலன்னு குழம்பு வச்சு, கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து, குட்டி குத்துராடி டப்பாங்குத்து. என்ன வாங்கி குழம்பு வச்சு? குட்டி என்ன குத்துனா டப்பாங்குத்தா? பக்கா லோக்கல் பாஷா மாதிரி தெரியறதே. கரெக்ட். நேக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. வர்ற வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா, டியூன் கேட்சி வரது, சட்டுன பிக்கப் பண்ணுட்ட. இருங்க இருங்க, இந்த மீச கூட அங்கதான் பிக்கப் பண்ணேடா. மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேன், இன்னமும் விரதம் நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு நம்ம மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்க. இது என்ன பிராமண லட்சணமா? ஏன் பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார், அவரும் நம்மால் தானே. நான் கொஞ்சம் பாரதியார் டைப். இருங்க, ஒன்னு இதெல்லாம் என்ன? சுயம்பாகம், தனி சமையல். ஓஹோ, இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல, முழுக்க மரண யோகம். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க. மன்னிக்கிறோம், நேக்கு நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல, எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சிடுத்து, இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம். இதாவா? ஆமா, இப்ப என்னன்றப்பா? ஐயோ, என்னது ஐயர் பிள்ளையா நீ? என்ன விட மட்டமான பாஷை பேசுறிய. ஆமா, இப்ப எங்க காத்துல சாப்பிட வரல, இன்னும் என்னென்னமோ வரும். என்னென்னலாமோ வரும். கோபால், பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ. சுட சுட சாப்பிடு. மங்களம். பெரிய அடுத்த மாசம் வாடகை குடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணும் மறைக்க முடியாது. கதவை தர. என்ன ஏயா, தனி சமையல் கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவலா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க? கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரமே செஞ்சு வச்சுட்டு போனது. எது? புளியோதரையும் சக்கர பொங்கலுமா? உண்மையை சொல்லு. கோயில் எந்தாரு திருண்ட? கோயிலோடது அது வாஸ்தவம் தான், ஆனா திருல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார். பத்து பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கர பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார். பத்து பரதேசிகள் கிடைக்கல, ஒன்பது பேர் தான் கிடைச்சா, அதனால நான் உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான். மரியாதையும் பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீய போய் சமைச்சு சாப்பிட்டு போ. ஏன், எதுக்கு? ஐயோ அம்மா, ஏ எதுக்குள்ள போன? வெளியவா. முடியாது, நான் உள்ள இருக்கேன், அம்மா கிட்ட சொல்லாத. நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கன்னு சொல்ல போறேன். சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணு இல்ல, நீதான் உள்ள கூப்பிட்டனவ, அப்புறம் ஓ எழுபதா எழுவா. என்ன கோபால், சமையல்லாம் ஆயிடுதா? ஏதோ அரைக்குறை ஆயிட்டு இருக்கு மாமி. ஆமா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ? உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? எவ்வளவு? ஒரு மூணு வயசு இருக்குமா? ஐயோ, இருபது வயசா இருக்குதா? நம்பவே முடியல மாமி, உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. அப்படியா தெரியுது? ஆமா, என்ன சமையல் பண்ண? வெறும் வத்த குழம்பு மாமி. என்னமோ கோபால், எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா நீக்கு பிடிக்கிறதே இல்ல. எங்க, நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம். அது மாமி, நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன், அதனால நான் செஞ்சதை வந்து பொம்மநாட்டில கொடுக்கப்படாது. ஐயோ, நோக்கம் நான் வட பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே, பரவாயில்ல. இருங்க இருங்க, அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்த, அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது. குடுங்க. உள்ளவா? இருங்க இருங்க, எங்க உள்ள? ஐயோ, வாசப்படியில நின்னு வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது. நீங்க அப்படியே இருங்க, நானே படி தாண்டி வந்துடுறேன். நடங்க. மாமி, கை நீட்டுங்க. எதுக்கு? கையை நீட்டுங்க சொல்றேன். என்ன கோபால்? ஒண்ணு இல்ல, கண்ணுல ஒத்திட்டேன்.
அடடா என்ன வடை என்ன பாயசம் அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு. டேஸ்டாவா? இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும். இல்ல என் பொண்ணு. பொண்ணா? நீங்க செய்யலையா? உங்க பொண்ணா செஞ்சது? நானா செஞ்சேன். என் பொண்ணு கூட உன மாதிரி தான் சொன்னா. அத நினைச்சேன். உருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது உருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது தவறான பொருளாகும். கரெக்டானே? ஒன்னும் தப்பு இருக்கிறதா? எனக்கு தெரியல. இல்ல இல்ல, ஸ்ரீராமனுடைய அஸ்திரம் அஸ்திரம் என்பது அம்பு. ஸ்ரீராமனுடைய அம்பு எப்போதுமே குறித்தவராது. குறித்தவராத ராம அஸ்திரம் என்பதுதான் காலப்போக்கிலே குருவிக்கேற்ற ராமேஸ்வரம் என்று மாறியது. ராமாயணத்தை நான் தலைகளா புரட்டிருக்கேன், இந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி எனக்கு தெரியாம போடுது? நமஸ்காரம். வா கோபால். மாமி நீங்க இங்க வந்து பாக்க சொன்னதா சொன்னா அதான் வந்தேன். உள்ள குப்பை கூட இருக்கும், குத்தம் பண்ண வர சொல்லிருப்பா, போய் பண்ணு. கொஞ்சம் நில்லு கோபால். நீங்க இப்படி வாங்க. என்ன இப்படி வாங்க? நீ உட்கார் கோபால். ஒண்ணுமில்ல கோபால், அர்த்தமும் அனர்த்தமும் சொல்லி ஒரு புத்தகம் எழுதிருக்கேன். நான் உதவியா இருக்கட்டுமேன்னு இவரை கூப்பிட்டேன், அது ரொம்ப உபதிரவமா போச்சு. இனிமே நீ எழுது. அண்ணா அண்ணா, இது ரொம்ப பாவம். என் சர்வீஸ் என்ன, இவன் பயஸ் என்ன? நீர் பிராமணனா பிறந்துட்டீர், ஆனா அதுக்குண்டான லட்சணம் எதுவும் இல்ல. கோபாலன் தான் சுத்த பிராமணன். யாரு இவனா? வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத, நீங்க போய் பெருக்குங்க. கோபால் நீங்க சொல்லுங்க. ஏ கோபால், உன் தோப்பனாருக்கு என்ன உத்தியோகம்? தோப்பனார் பண்டிதர். சம்ஸ்கிருத பண்டிதரோ? அதேதான், பூர்வீகம் கொட்டும் மூட்டி. ஊர்ல இருக்கவா அத்தனை பேர் குடும்பியும் தோப்பனார் கையில தான். என்னடா கோபால், கோப்பா எப்பவும் ஷார்ப்பா எட்டொன்னு துண்டு ரெண்டு பேசுவார். ஏதானோ ஒரு நாள் பழப்பே போச்சு. சொன்னா கேளுமா? எப்ப பார்த்தாலும் ஏமலே வந்து மோதிட்டு இருக்காங்க. சரி என்னதான் இருந்தாலும் ஆம்பளை இல்ல, செருப்பு கீழே போடு. பையன் சைக்கிள் எடு. இரு அவனை பாத்துக்கிறேன். வேற வேற ஆச்சு, இனிமே எப்பவுமே நீ எல்லாம் கண்டு. சரி அழுகாத விடு. இந்த ஜிலேபி கண்டது இந்த ஆத்துல அதிகம் போல இருக்கு, வேற இந்த பக்கம் கிடைக்காது. அதுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துல போகணும் சாமி. ஏ சாமி, உங்களுக்கும் எனக்கும் ஆகாது, எப்படி இவ்வளவு விவரமா பேசுறீங்க? எனக்கும் ஆமா, நான் பிராமணன். நேக்கு மீன் பிடிக்காது, பிடி பிடி பிடி. காலம் காத்தால ஏதோ தொட்டேன். அபச்சாரம் அபச்சாரம், நீ போ. ஒரு பொம்மை நாட்டுக்கு உதவி பண்றவன் மனிதாபிமானத்தை பாராட்டு. அதுக்காக கண்டதெல்லாம் தொட்டுட்டு அப்படியே ஸ்ரீமடத்துக்குள்ள வர்றது. என்ன கோபாலா, நான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு சவ லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருந்தா எப்படி? இல்ல மாமே, புதுசா சவ வாங்கிட்டு வந்தேன், கடைக்கார சீமனியோட கொடுத்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன், அவன் தண்ணி ஊத்தி ஃப்ராட் பண்ணிட்டான். நீங்க பாடுங்க. தெரியாது சங்கீத கோபால் சொல்லுவா. எங்க பாடுங்க. பாருங்க, நான் ஒரு தடவை பாடுறேன். செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே, செண்பக பூ விரித்தே. குட். கண்ணன் கண்ணன் நன்னா கொஞ்சுங்க. கண்ணன் 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 கரெக்ட். செண்பக பூ விரித்தே கண்ணன் சாமரம் வீசிடுவான், வீசிடுவான். வா 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 வா. ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும், இல்ல வாய மூடிட்டு இருக்கணும். என்னையா பண்ணிட்டு இருக்க? மாமி, இட்ஸ் எ கிரேட் இன்சல்ட் டு மீ.
இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன பேச முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்க. சும்மா ரெடி, கோபால பத்தி உங்களுக்கு தெரியாது. சங்கதி எல்லாம் என்னமா பிடிக்கிறான் தெரியுமா? சங்கதி மட்டுமா பிடிக்கிறார், காக்காவும் நல்லாவே பிடிக்கிறார். சரி அத விடுங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க. இன்னும் நிறைய பேட்டர்ல பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். மாமி, எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா? பாட்டு கத்துக்கிறதுக்காக. சாரி மாமி, நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன்னு உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கும் டியூஷன் எடுக்கிறதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐ அம் குவைட் பிஸி. அட, உங்ககிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வரல கோபால், என் பொண்ணு கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா. மியூசிக்ல பிஏ கோல்டு மெடலிஸ்ட். டேய், நாங்க நாலு பேர் இந்த லைன்ல இருக்க ஐயர்கள் டோசல் பண்றோம், நீங்க நாலு பேர் அந்த லைன்ல இருக்க ஐயர்கள் டோசல் பண்ணுங்க. ஒரு 50 ரூபாய் டொனேஷன் கொடு. சொன்னா கேளுங்கப்பா, என் புள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு மருந்து வாங்க தான் புறப்பட்டேன், அதுக்காக தான் இந்த பணம். என்னம்மா உன் குழந்தை உடம்புக்கு? வயிற்று வலி. வயிற்று வலியா? ஏண்டா நீ கூட வயிற்று வலின்னு, ஏதோ கஷாயம் சாப்பிட்டு. என்ன கஷாயம் அது? மது கஷாயம். அது வில 5 ரூபாய் தான், அதை வாங்கி குழந்தை கொடுங்க, சரியா போயிடும். ஏண்டா இந்த 5 ரூபாய் கொண்டா 50 ரூபாய் இல்ல இல்ல, கன்னியாச்சம் போனாலும் ஜாதி பத்தி போறதுக்கு சரியா இருக்கு. இந்த குத்தி குச்செல்லாம் எனக்கு பிராமண ஆள் வேலை இல்ல. நீ பாட்டுக்கு இப்ப எகிரிண்டு போன, நீ பிராமண ஆள் இல்லைன்னு சுத்தமா காட்டுக்கு. அது சரி கிருஷ்ணயர், ஆனா இந்த மாதிரி அக்ரூம் எல்லாம் பார்த்தா என்னால ஆத்திரப்படாம இருக்க முடியாது. வீட்டையும் காலி பண்ணணும், வேலையும் போயிடும். மூல இருக்கா முதல்ல சிகரெட் அணைங்க. முதல்ல சிகரெட் அணைங்க. அக்கரகாரத்திலேயே இந்த ஒரு சாமி மட்டும் இப்படி துள்ளிட்டு இருக்கு, மீச வச்சிருக்கனாலயா? அது மட்டும் இல்ல, வயசு முறுக்கும். அக்கரகாரத்து மாமி எல்லாம் பாத்துட்டு இருக்காலும் இன்னும் ஹீரோ ஆகணும்னு பாக்குறாரு. அடாடாடே ஆக்கிருவோம், பேச ஆக்கிருவோம். இருங்க இருங்க, அப்படி ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டான். போனா போ. ஆச்சரியமா இருக்குது, இந்த சாமி துள்ளவே மாட்டேங்குது. இது பச்சைமலை சாமி, துள்ளாது, துள்ள வைக்கும். கோபால் சார், சாமி மலை ஏறியாச்சு, கண்டுக்காதீங்க, ஓரம் கட்டுங்க. ஓகே ஓகே. அலே இல்லங்கடா. Wow.
நவராத்திரி விழா பாட்டு போட்டி இசை செல்வி பானுமதியை எதிர்த்து கும்பகோணம் கோபால் பாடுகிறார். என்னது பெட்டி மாத்திரம் இருக்க ஹார்மோனியத்தை காணோம்? எக்ஸ்கூஸ் மீ, உங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல. 2500 ரூபாய் பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டியில கலந்துக்கிற உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனா நீ எழுத்து போட்டி போடுறது யார் தெரியுமா? செல்வி பானு, சங்கீத பரம்பரை. டிஸ்கரேஜ் பண்ணாதே, நான் எப்படியாவது ட்ரெயின் பண்ணி ஜெயிச்சுடுவேன். இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்ட. சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன். வேண்டாம், எனக்கு தன்னம்பிக்கை உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலேயே நான் ட்ரை பண்றேன். பானு, நிஜமாவே சங்கீத பரம்பரையா? பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன், தோப்பனார் தோப்பனார் சங்கீத கலா ரத்னா, அவா தோப்பனார் தோப்பனார் சங்கீத கலா சாம்ராஜ். இந்த சுலபமான குறுக்கு வழி இருக்கிறதா சொன்னே, என்னது? முனே வழிதான் இருக்கு. முதல் வழி என்னவோ? அவ பாட்டு பாடுறதுக்கு முன்னால சுக்கு மிளகு திப்பிலி பால சூடா போட்டு சாப்பிடுவா. எப்படியாவது பேதி மாத்திரை அதுல கலந்துரு. கூட்டில புடுங்கோ புட்டுங்கோ. இட்ஸ் டூ மச். இரண்டாவது வழியை சொல்லுங்க. 10-15 கரப்பாம்பூச்சியை பொட்டமா கட்டிக்க, அவ டாப் சுத்தியில பாடும் போது நல்லா அவுத்து விடு. கரப்பாம்பூச்சினா பானுவுக்கு ஒரே அலர்ஜி, சகல சுத்தி. இது வேண்டாம். கரப்பாம்பூச்சின்னா நேக்கு கூட கொஞ்சம் அலர்ஜி. இதை விட ஒரு பெட்டர் ஐடியாவை நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் பாடுறச்ச என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா, அத புடுங்கி என் தலையில ஒரே போட போடுங்க, அதோட நான் அவுட். இதுதான் நாட்டுல லேட்டஸ்ட் ஃபேஷன். ஓகே, நான் யோகினா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சி வேதிக்கு மாத்திர எல்லாம் இவ. யோ இரியா, நடையா கோயிலுக்கு. கோயிலுக்கு எதுக்கு? நேக்கு சங்கீதம் வராது, முட்டாள் தரமா பேர் கொடுத்துட்ட, வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடு. நேக்கு சங்கீதம் பிரம்மாண்டமா வரும். அப்படியா? சரி, கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரம் என்ன சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க சங்கீத கலாபூஷன், கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரம் என்ன? நேக்கு கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது. பின்ன எதுக்குயா பேர் எழுதி கொடுத்த? எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 ரூபீஸ் அர்ஜென்ட் நீட். பாட்டு போட்டியில ஜெயிச்சோம்னா 2,500 குடுக்கறதா சொன்னான். அதான் கவன முறையில சேர்த்தலான்னு பேர் கொடுத்தேன். சரி, வந்து வாபஸ் வாங்கிக்கோ. ஜெயிச்சு நானே அந்த பணத்தை கொடுத்துறேன். நோ, இட்ஸ் எ பிரஸ்டிஜ் இஷ்யூ. என்ன கௌரவ பிரச்சனை? இல்ல, இப்ப என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னியே, அது இன்னொரு தடவை சொல்லு. கோல்டன் வேர்ட்ஸ் கேனட் பி ரிப்பீட்டட். இப்ப மரியாதையா வாபஸ் வாங்க போறியா இல்லையா? நேக்கு கேள்வி ஞானம் உண்டு. நீ என்ன ராகத்துல என்ன சுதியில பாடினாலும் நிச்சயமா நானும் தம் கட்டி பாடிடுவேன். God is my side, definitely I am going to defeat you. யோ நிறுத்தியா, கர்நாடிக் மியூசிக் வாசிக்கிற வாத்தியமா இது? எடுத்துட்டு போயா வெளியில? Shut your mouth man. என்னது கச்சேரி மேடையில எலக்ட்ரிக் தான் ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கு? ரிதம் கோஸ்டி பான் ஓடாது, அவளே உனக்கு வாசிக்க சொன்னா சதி பண்ணிடுவா. அதனாலதான் ட்ரம் கோஸ்டி புக் பண்ணேன். அது சரி, அதனாலதான் தொழில் ரீதியா ட்ரம்ஸ் பெருசா இல்ல மிருதங்க பெருசான ரெண்டு பேத்துக்குள்ளயும் சண்டை போல இருக்கு. ஆமா, இது ரெண்டு எப்படிங்க ஒத்து வரும்? நல்லவனுக்கு புல்லுமாயுதம் போய் ஜமாயி. என்னது, எதுக்கு இத்தனை பேர் ஓடுறாங்க? இவெல்லாம் பானுவோட ரசிகர்கள். பானுக்கு இத்தனை ரசிகர்களா? பங்காக்காத கோபாலா, பங்காக்காத. கிராமரான பொம்பளினாலே நாட்டுல ஒரு கிரேஸ் தான். நீ மட்டும் மேடையில் ஏறு, எல்லாம் தலைகளா மாறிடும். என்ன பாட வரல? ரெடி இருங்க ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம். நான் விட்டு கொடுக்கணும் அதானே? சச்சா, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு தம் இல்லாத ஆள் கிடையாது. நீ பாட்டுல என்ன வேணாலும் பாடிக்கோ, ஆனா சாசா ரீதி காகா மாமான்னு இந்த சொர வரிசை மட்டும் தயவு செய்து பாடாத. இது எங்கிருந்து வாடகைக்கிட்டே? ஜோதிராந்தி இதுவும். சரி, சொன்னது ஞாபகம் இருக்கல்ல,
சாசாரின்னு சுரவரிசை மட்டும் தயவு செஞ்சு பாடாத. சொர இல்லாத எப்படியா கர்நாடக சரி? புரியாம பேசாத. இங்க இருக்கிற ஜனங்க அவ்வளவு ஸ்டாண்டர்ட் கிடையாது. நீ பாட்டுல சுரவரிசை பாடினா அவங்களுக்கு புரிய வேண்டாம். நோக்கு தெரியாதுன்னு சொல்லு. இப்ப என்னங்கிற சொல்ல புட்டி? சொரம் பாடுறதும் பாடாததும் என் மூட பொறுத்திருக்கு. போடிடாத, வந்து பாடு. சங்கீதம் சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். தருகிற அருள் இது மேடை ஏறியதும் பாடல் ஓடி வரும் ராகம் பாவம் கேளு. என் முருகன் திருவடி தருகிற அருள் இது மேடை ஏறியதும் பாடல் ஓடி வரும் ராகம் பாவம் கேளு. நீலக்குயிலினமும் சோலக்கிளியினமும் கானம் பாடதினம் யாரை கேட்கிறது? சங்கீதம் பாட கேள்வி ஞானம் அது போதும். நிறைகுடம் இவன் என புரிந்திடும் நிலை வரும் போக போக பாரு. சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். பாடு கலைவாணி பாடும் வீதம் தோற்றிடுமோ? முத்து தமிழிசை முற்றும் அறிந்தவன் உன்னால் ஏன் இந்த தலைகனமோ? சிறு கிளி பருந்தென பறக்காது, பருந்துகள் கிளி என பேசாது. எதற்கு விளக்கம்? உனக்கு நடுக்கம் புகழும் பரிசும் எனக்கே எனக்கே. சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். கூடம் இவன் என புரிந்திடும் நிலை வரும் போக போக பாரு. சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும். பரீட்சையில் ஜெயித்தபின் இன்னும் என்ன வேண்டும்? சங்கீதம் பாட கேள்வி ஞானம் இது போதும். சங்கீதம்
பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கூட சேர்ந்த நாரும் வணக்கம் என்று. ஆனால் இன்றைக்கு இந்த நாருடன் சேர்ந்து பூவும் நாறிவிட்டது. இந்தாப்பா இந்த மாலையை நீயே வச்சுக்கோ. பேத்தி பானுவுக்கு சங்கீதத்தில் நல்ல ஞானம். ஆனால் இன்று இவருடன் சேர்ந்து அவளும் எடுத்த லூட்டி இருக்கிறதே தைக்க முடியவில்லை. இது சங்கீதத்திற்கே ஒரு பெரிய அபச்சாரம். நல்ல வேலை பேத்தி பானு இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திட்டான். தொடர்ந்தறியாத ஆளோட போட்டி போடுறது தப்புட்டு நினைச்சு இன்னைக்கு போட்டியிலிருந்து வாபஸ் வாங்கிட்டாளாம். கேள்வி ஞானத்தினாலேயே கோபாலன் எவ்வளவு நன்னா பாட முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கத்தான் கூட பாடினாலாம். மொத்தத்துல அந்த அசடு சங்கீதத்தை விட இவனை ஒரு பெரிய மனிதனாக வச்சு இப்படி ஒரு தாகம் பண்ணியிருக்கான். உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா மாமா? வாய் திறந்து கூப்பிட வேண்டியதானே? காலம் காத்தால விசில் அடிச்சுட்டு. விஷயமே விசில் அடிக்கிற விஷயம் தான். பா மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. நேக்கு காலம்னா பிரயோஜனம் இல்ல, நோக்கு கோடி ரூபா வரும். கம் ஆன் குயிக். பாத்துல யாரும் இல்ல, இருந்தாலும் மறவா போய் பேசலாம். ஃபாலோ மீ. அனுமாரா புறக்க வேண்டியவர். அனு இப்ப நான் உங்ககிட்ட 100 ரூபாய் கடன் கேட்டா என்ன சொல்லுவ? மண்டைய உடைப்ப. ஒரு விஷயத்தை கேட்டா 100 க்கு பதிலா 1000 ஏ கொடுப்ப. டட டாய். கோபாலன் அந்த கோபாலன் அந்த கோபாலனோடு நீ ஆடுவாய். சந்தோஷப்படுவேன். நீ லெட்டர் கொண்டு வந்தேன். நமக்கு பிடிச்ச பூ எத்தனையும் இருக்கலாம், ஆனா பூஜைக்குன்னு ஒரு சில பூ தான் இருக்கு. அந்த மரியாதையோட தான் உன்ன நான் பாக்குறேன். கோபால் இங்க வா. மாமி இப்பதான் ரவா வாங்கிட்டு வந்தேன், தள்ளு பொறுக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆகும். அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பொறுக்கலாம். முதல்ல இங்க வா உக்காரு. இந்த மூணு புடவையில இன்னொக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு பாப்போம். ஏண்டாடி அவன் புடவைக்காரன், இவ பொம்மநாட்டி, மத்தியில நீ என்ன பணியாற்றியா? நியாயமான கேள்வி. இத புடிங்க மாமே, நான் வரேன். நீ உட்காரு கோபால். ஏ மாமா எப்ப பாரு அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கே. எப்ப பாரு எரிஞ்சு விழுதேனா? ஏண்டா அப்பப்போ கோல் முட்ட வேற ஆரம்பிச்சியா? அஜய்யோ மாமி சிக்கலுக்கு மேல சிக்கல் உண்டாக்குறல. நான் தான் அவனை கூப்பிட்டேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு என்னவோ இவனை கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கிறதா பெட்டர் தோன்றது. ஏன் கோபால் எது பிடிச்சிருக்கு? தாத்தா சொன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே உங்களை விட்டு தூரமா இருக்கிறதா நல்லது.
உன்னை பக்கத்துல வச்சுக்கிறதுக்காகத்தான் கூப்பிட்டேன். இப்ப நீ செலக்ட் பண்ண போற இந்த புடவைய யார் கட்டிக்க போறா தெரியுமோ? பானு. அவ எந்த புடவை கட்டினா அழகா இருக்குங்கறத நீதான் முடிவு பண்ணணும். சொல்லு கோபால், எந்த புடவை நோக்கு பிடிச்சிருக்கு? ஏ மாமி, உங்க பொண்ணுக்கு நீங்க செலக்ஷன் பண்ணாம சம்பந்தம் இல்லாத ஆளுகளை போய் செலக்ஷன் பண்ண சொல்றீங்களே? இத பாருங்கோ, பகவான் யார் யாரை எங்கெங்க சம்பந்தப்படுத்த போறாருன்னு நேக்குதான் தெரியும். சொல்லு கோபால், எந்த புடவை நல்லா இருக்கு? ரெண்டு புடவை செலக்ட் பண்ற மாமி. ஓஹோ, ஒண்ணு பானுவுக்கும் ஒண்ணு உங்க அம்மாக்கா. சரி சரி, ரெண்டுக்கும் நானே காசு கொடுத்துடுறேன். எந்த ரெண்டு புடவை? இத பானு கொடுத்துருங்க. இது எங்க அம்மாக்கு இல்ல, என் அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணா? என் அத்தை பொண்ணு என் மேல உசிரிய வச்சிருக்கா. எனக்கும் அவளுக்கும் கல்யாணம்னு எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டா. அவ கொஞ்சம் மான இருந்தான், இருந்தாலும் இந்த புடவை அவளுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். காசு கொடுத்துருங்க. இரு இரு, என்ன உசிரே கிசிரே கல்யாணம் அதே அதே? நான் ஒன்னும் தப்பா பேசலையே மாமி. என்ன என்ன தப்பா? நானே இப்ப ஒண்ணும் தப்பா பேசலையே. பின்ன காசு கொடுத்துருங்க. எதுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க? நீங்க தானே மாமி முதல்ல காசு குடுக்கறதா சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அம்மாக்குனா ஏதோ காசு குடுக்கலாம் நினைச்சேன். கண்ட அத்தை பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே. ஓஹோ, கல்யாணம் பண்ணிக்க போறியா? மகராஜனா பண்ணிக்கோ, போ இப்பவே பண்ணிக்கோ. நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். அம்மா, புடவைய செலக்ட் பண்றதுக்காக தானே அவரை கூப்பிட்டேன். முடிச்சிடுத்து பானு, முடிச்சிடுத்து பா. அவர் கல்யாண பரிசா நாம இந்த புடவைய கொடுத்ததா வச்சுக்கிட்டோம். காசு கொடுத்துறேன். ஏன் கோப்பா, உன் அம்மா கண்ணு ஆபரேஷனுக்காக ஊர் பூரா 10,000 ரூபாய் வேணும்னு கிருஷ்ணய்யர் கேட்டு இருக்காரு. நிஜம்தானா? ஐயோ சத்தியமா, புள்ளாண்ட சொல்லித்தான் கேட்டேன். நீ படிச்சவன் புத்திசாலி பையன் நினைச்சேன். ஏன் ஆத்துல தங்கிட்டு மத்தவாக்கிட்ட கையேந்துனா நோக்கு மட்டும் இல்ல மேக்கும் அசிங்கம் தெரியாதா? தப்புதான் கிருஷ்ணய்யர். அண்ணா, அங்கே டவல் இருக்கே, அதுக்குள்ள பணம் இருக்கு, எடுத்து கோபாலண்ட கொடுங்க. அண்ணா, நீங்க ஏற்கனவே நேத்து உத்தியோகம் வாங்கி கொடுத்ததுல இருந்து உங்க ஆத்துல தங்குற வரைக்கும் எத்தனையோ உபகாரம் பண்ணிருக்கேன். அதுல இதையும் சேர்த்துக்கடா. குடி, சும்மா இருங்கண்ணா. இது நேத்து வேண்டாம்ண்ணா, ரொம்ப சங்கோஜமா இருக்கு. நான் எப்படியாவது சரி பண்ணிக்கிறேன். அது சரி, பெத்த அம்மா இல்ல, அதுவும் கண்ணு சமாச்சாரம். பேசாம காசு வாங்கிட்டு ஏன் எப்ப பாரு திருட்டு மொழி முடிச்சிட்டு பம்பற? யார் திருட்டு மொழி? நான் ஒன்னும் பம்ப கிடையாது. பின்ன பாத்து ஏன் ஒளிர? யாரு நானா ஒளிஞ்ச? காலம்பரம், சூரிய உதயம், தேக ஆரோக்கியம், அதுக்காக நின்னு நிஜமாவே அதுக்காகத்தான் நின்னியா? இத நானே நேக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, அவளை தான் கட்டிக்க போறோம் ஓபனா சொல்லிட்டேன்ல. பின்ன எதுக்கு எப்ப பாரு புலக்கடையிலே சுத்திட்டு இருக்க? நில்லியா, ஃப்ராட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நோக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு போய் சொல்லி அவளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு புடவை வாங்கல, அந்த புடவை இப்ப நான் கட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி லோகத்துல 1,000 புடவை இருக்காதா என்ன? வாய முடியா, நம்ம தெருவில் இருக்கிற லட்சுமி சில்க் ஹவுஸ்ல இதே புடவை நீ 20 ரூபாய் குறைச்சு வைக்கல. உங்ககிட்ட 20 ரூபாய் நான் சொன்னா, எங்கிட்ட 40 ரூபாய் குறைச்சு கொடுத்துட்டானே. ஷட் அப். ஏன் இந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் பண்ற? குழம்பு கொதிக்கிறது, அப்புறமா பேசுவோம். நான் இங்க கொதிச்சிட்டு இருக்கேன், உனக்கு குழம்பு? ப்ளீஸ் பானு, நான் பொள்ளங்கா உரிக்கணும், முட்டைக்கோஸ் நறுக்கணும். ஐயோ, பொள்ளங்கா 1 ரூபாய். ஐயோ, முட்டைக்கோஸ் 2 ரூபாய். உண்மையே சொல்லு, நீ என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற? ஐயோ, வயஸ் பைய இருக்கிறத வந்து இப்படி எல்லாம் கலாட்டா பண்றிய? யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பா? எதுக்கு நான் வெளியே போறேன்? தாத்தா, மாமி, யாராவது ஓடி வாங்களே. எதுக்கு அம்மா கூப்பிடுற? பல்லாங்குழி ஆடுறதுக்கு. சரி, இப்ப என் கையில என்ன இருக்குன்னு திருப்பி பார். மாட்டேன், இப்ப நீ எதை காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன். என்ன சரி, உன் கைப்பட ஒரு டைரி எழுதுறியே, அதுல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு வச்சிருக்க. ஐயோ, என் டைரி இருக்கிற பேப்பரா? ஏய், என் டைரி இருக்கிற பேப்பர் எது கிழிச்ச? என்ன, நீ லவ் பண்ணலன்னு சொன்னல, இத படிக்கிற, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. குடு அப்பா. இரு, எதுக்கு அப்பா கூப்பிடுற? உங்க காதல் வசனத்தை படிச்சு காட்ட. வேண்டாம், நமக்குள்ளேயே பேசி ஒரு முடிவு கொள்ளலாம். படிக்கிற, பொறுமையா கேளு. என் இதய வானின் உதய நிலவே பானு, நீ இங்கோ நான் இங்கோ, நீ ஒரு நந்தவனம், ஆனால் நான் ஒரு முள்ளுக்காடு. உன்னை ஒதுங்கிப்போ என்று சொல்லிவிட்டேன், ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளூர உன்னை கட்டி அணைத்து இதழோடு இதழ் வைத்து இறுக்கி இறுக்கி முத்தம் கொடுக்கிறேன். இல்ல, அது ராத்திரி நேரத்துல டைரி எழுதுனதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கசகசன்னு எழுதிட்டேன். நிச்சயமாக சொல்கிறேன் பானு, இந்த ஒரு ஜென்மம் தவிர அடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன் செல்ல கண்ணுக்குட்டா நானே. கண்ணுக்குட்டா சொல்லும் போது உன் கண்ணத்தில் லேசாக கிள்ளுகிறேன். அது என்ன அது லேசா? அது செல்லமா இப்படி கிள்ளுறது. இப்படிக்கு மனம் புழுங்கும் கோபாலன். ஏயா, நான் தான் இந்த ஜென்மத்திலேயே குத்துக்கலாட்டம் நிக்கிறேனே, அப்புறம் எதுக்கு அடுத்த ஜென்மம்? இப்பவே கிஸ் பண்ண நான் வேண்டாம்னு சொல்ல போறேனா? பானு, எனக்கு உனக்கு எந்த விதத்திலயும் சரியா வராது. என்ன,
நான் ஒரு மாமிச பட்சி. அதனால கல்கத்தாவில உள்ள பிராமின்ஸ் எல்லாம் கடல் புஷ்பம் சொல்லி மீனெல்லாம் சாப்பிடுவாளே. ஐயோ, என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா பானு. உன் தோப்புனார்தான் எனக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தார். உன் தோப்புனார்தான் எங்க அம்மா கண்ண ஆபரேஷனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தார். உங்க வீட்டுக்கு நான் எப்படி ரெண்டகம் பண்றது? யோ, எனக்கு எடுத்ததையா தப்பு, காதலிச்சா என்ன தப்பு? என் தோப்புனார பத்தி உனக்கு தெரியாது. நீ மட்டும் நேரா அவர்கிட்ட போய், சார், நானும் உங்க பொண்ணு ஒருத்தர ஒருத்தர் காதலிக்கிறோன்னு பிராங்கா சொன்னீனா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ? செருப்பிலே அடிப்பார். யோ, அனாவசியமா பயப்படாதயா. என் ஆத்து சமாச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு. வேற காரணம், வீடு உத்தியோகம் பல பிரச்சனை இருக்கே. என்ன அப்பா, நீங்களா நீக்கு ஒரு மாப்பிளைய பார்த்தா கூட நீக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அபிப்பிராயம் கேட்க மாட்டேளா? நீக்கு பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். இதை அப்படி எடுத்துக்க கூடாது. ஏண்டி இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல மன்னிச்சிருங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்றதை விட்டுட்டு வியாக்கியான என்னடி நோக்க? தப்பு பண்றதுல நீ, நான், உங்க அம்மா மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க. நான் ஐயோ பாவம்னு தங்க இடம் கொடுத்து உங்க அம்மா தம்பி முறை கொண்டாடி வாட்சி கொடுக்கற அளவுக்கு வந்த நீ வாழ்க்கையே கொடுத்துட்ட. பாரு, கோபாலனோட அம்மா அப்பா யாருன்னு விசாரிச்சு அவளை நம்ம ஆத்துக்கு வந்து முறையா சம்பந்தம் பேச சொல்லுங்க. நேத்து கூட சத்தியமங்கலம் ஜோசியக்கார கிட்ட போய் இடம் எடுத்து பார்த்தேன். உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன் டோட்டல் ஃபேமிலிக்கே டேர்னிங் பாயிண்ட்னு சொன்ன. அது சரியா போயிடுது. ஏன்னா அனு, சரி சரி, ஒரு சின்ன கேள்வி. என்ன? கோபாலன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எல்லாம் சந்தேகம் இல்லையே. எதுக்காக அதை கேக்குறேன்னா, கோபாலனும் வெளியூருக்காரன், அவனை பத்தி நமக்கு முன்ன பின்ன தெரியாது. அவன் ஃப்ராடு, கிரிமினல், டேஞ்சர் டயாபாலிக்கு அப்படி இப்படி தவறான செய்தி வந்ததுன்னு வை. அப்ப என்ன செய்வ? நீக்கு அவரை பத்தி நல்லா தெரியும், அப்படி எதுவும் செய்தி வராது. ஒரு வேளை ஃப்ராடுன்னு செய்தி வந்தது. புருஷன் எவ்வழி அவ்வழி என் வழி, நானும் ஃப்ராட் எடுப்பறேன். ஓகே. என்ன, அந்த முக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இரு இரு, என்ன முக்கு வரைக்கும்? ஊரை விட்டா ஓடி போறேன்னு சொல்லு. அது இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். நானும் சீனிவாச ஆச்சரியம் இத்தனை நாளையா கிஸ் சமாச்சாரம் தான் பேசிட்டு இருந்தோம். உன்னை பத்தி ஆதி முதல் அந்த வரை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேன். கல்யாணத்துக்கே சம்மதிச்சுட்டாரா? ஏன் கிருஷ்ணயா, என்னை பத்தி எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னீங்களா? 90% எடுத்து சொல்லிட்டேன், 10% தான் பேலன்ஸ். பேலன்ஸ் 10% இந்த பூனூர் சமாச்சாரம் தானே? எஸ் கிருஷ்ணயர், நிச்சயமா இதனால பின்னால ஒரு பெரிய பூகமே வெடிக்கும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. டேடே, பானுவ நட்டாத்துல விட்டுட்டு போறேடா. யாரோ எப்படியோ போட்டு கிருஷ்ணயர், எனக்கு ஏன் பிரச்சனை தான் பெருசு, என்ன விடுங்க. டேய், பெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைக்க பாக்குறேடா. ஐயோ, சொன்னா கேளு கிருஷ்ணயர், இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்ல. தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாதீங்க, என்ன விட்டுருங்க, நான் ஓடிறேன். எது இஷ்டம் இல்ல கிஷ்டம் இல்லன்னு சத்தம் வர்றது? மாப்பிள்ள மறுபடியும் ஏதாவது நொண்டி சாக்கு சொல்றாங்க. எஸ்கேப் பண்ணவே பாத்துட்டு இருக்கான். நீங்க பேசாம இருங்க, நான் பேசிக்கிறேன். ஐயர் பொண்ணே பானு, நீ நினைக்கிற மாதிரி நான் புரோகிதம் பண்ற பிராமணன் இல்ல. முடிதிருத்தும் உன்னை எனக்கு பிடித்திருந்தாலும் நான் விலகி விலகி ஓடி ஒளிந்ததற்கு உண்மையான காரணம் இதுதான். இப்ப நல்லா யோசனை பண்ணிப்பார். ஒரு பிராமணனுக்கும் நாவிதனுக்கும் எந்த விதத்தில் பொருந்தும்? பிரிய மனம் இல்லாமல்
பிரியா விட வாங்கிக்கிறேன் மானு. நான் சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் ஐயரா பிறக்க முயற்சி பண்றேன், இல்லனா கூட நீ நாவிதர் குடும்பத்துல பிறந்துரு, அப்போ அது எப்படியாவது சேர்ந்துருவோம். போறேன். என்ன பிடிக்கலன்னு லெட்டர் எழுதினேன், ஆனா டைரியில முத்தம் கொடுத்தேன், அத்த பொண்ணுக்குன்னு புடவை வாங்கினேன், அத குறைஞ்ச ரேட்ல வித்துட்டேன். இதெல்லாம் சரிப்பட்டு வரலன்னு கடைசியில முடிவெட்ட ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இல்ல, இத்தனை நாளா நான் சொன்னதெல்லாம் பொய். பட் திஸ் இஸ் த கரெக்ட் ஃபேக்ட் ட்ரூத் எவ்ரிதிங். இதோ பாருங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் கல்யாணம் தான். இன்னைக்கு நீங்க ஊருக்கு போனீங்க, நாளை காத்தால தினத்தந்தில பருவ பெண் பானு காதல் தோல்வியால் கயிற்றில் தொங்கினாள், என் நாக்கு இவ்வளவு நீளம் தொங்குற என் போட்டோ வரும். ஐயோ இல்ல, ரயில்வே டிராக்கோரம் தலை ஒரு பக்கம் உண்டு ஒரு பக்கம் அப்படி ஒரு போட்டோ. இல்ல இல்ல, கயிறு தான், நான் முடிவு பண்ணிட்டேன். கோபால் எப்ப ஒரு பொண்ணு கிஸ் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாலோ தற்கொலைக்கும் தயங்கவே மாட்டா. அண்டர்ஸ்டாண்ட்? அது சரி, நாளை கல்யாணம் நடக்கும் போது எங்க அப்பா அம்மா வருவாங்கல்ல, அப்போ நான் மேற்படியாலும் தெரிஞ்சிடாது. அப்பா அம்மா வந்தா தானே, அது எப்படி அப்பா அம்மா வராம எப்படி கல்யாணம் நடக்கும்? தோப்பனா ரெண்ட குடுங்கோ. மாமி நீங்க மாமாவோட சேர்ந்து நில்லுங்கோ. அப்படியே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பா அம்மாடா காலைல வந்து நமஸ்காரம் பண்ணு. மகாராஜனா இரு, நான் போய் காசி யாத்திரைக்கு ஏற்பாடு பண்றேன், நீங்க ரெடி ஆகி வாங்க. போங்க. எங்க கிருஷ்ணய்யா, நான் எங்க வீட்லயே எங்க அம்மா காலில மட்டும்தான் விழுந்திருக்கேன், இது வரைக்கும் எங்க அப்பா காலில நான் விழுந்ததே கிடையாது. இவெல்லாம் எவனே தெரியல. கல்யாண விஷயம்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 290 ரூபா அட்வான்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கினீர்ல, அதுக்கு தகுந்தபடி நடிக்க வேண்டாம். நீ யாரு? மாப்பிள்ளையோட தோப்பனாரு, ஒரு ஜபர்தஸ்த் வேண்டாம். மத்தவங்க உம்மை பார்த்து மறந்ததை விட்டுட்டு நீ எல்லாம் மறந்துடுது. போய் கல்யாண பந்தல அமக்கலப்படுத்தும். பாருங்க வேலையா. போயா, என்னது வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு? ஏமா நீ முழுதாம இருக்கியா? கிருஷ்ணய்யா பையனுக்கு கல்யாணம், அம்மா முழுதாம இருந்தா எவ்வளவு பெரிய அசிங்கம். இல்ல கோபால், அட்வான்ஸ் கொடுக்கும் போதே ஏகதேசமா பார்த்தேன், அப்படி ஒண்ணும் தெரியலையே. இல்ல வயித்துல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே. சொல்லுங்க. ஏண்டி இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு லட்டு திருடி வச்சிருக்கே. ஐயோ கிருஷ்ணய்யா, இவ கேரக்டரே சரியில்லை. நிச்சயமா கல்யாணம் பந்தல்ல பெருசாதான் கை வைப்பா, நம்ம மாட்டிட்டு பயங்கர அவஸ்தைக்கு உள்ளாக போறோம். பேசாம அம்மா ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி இவளை திருப்பி அனுப்பிச்சலாம். அது எப்படி முடியும்? ஐயோ யாரோ வர்றாங்களே, வாடிங்க. சங்கடம் எல்லாம் கட்டியாச்சா? கட்டியாச்சு மாமி. அம்மா அப்பா எல்லாம், அப்பா வெளியே போயிருக்காரு, அம்மா வச்சுதான் கட்டினேன். நான் அவனுக்கு கொடுக்குற அந்த கையை நீட்டு, இது கட்டிக்கோ. என்ன மாமி கட்டிக்கோ? கோபால் அன்னைக்கு என் தம்பிங்கிற பிரியத்தோட கொடுக்கலாம்னு நினைச்சேன், இன்னைக்கு இந்த ஆத்து மாப்பிள்ளை ஆயிட்டியே, அந்த பாசத்தோட குடுக்கறேன், கட்டிக்கோ. தேங்க்யூ மாமி. நான் வரேன். அம்மாடா அம்மா. அதுக்கு இல்ல, நீங்க எனக்கு சம்மந்தி ஆயிட்டேன், இங்க வெறும் கழுத்தோட இருக்கேன், நான் மட்டும் கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு இருக்கேன். தின்தாங்கோ, இது போட்டுக்கோங்கோ. இல்ல மாமி, எங்க அம்மா எப்ப வெறும் கழுத்தோட இருக்கிறதா பெட்ட. ஐயோ கோபால் இது முன்னாடி சமாச்சாரம், நீங்க போடுங்க. நான் வரேன் வரேன் கோபால். தேங்க்யூ. என்னடி தேங்க்யூ, வந்து உண்மையுமே லட்டு திருடியாச்சு. உன்னை நம்பி எப்படி ஒரு 10 சவரனுக்கு மேலதான் இருக்க போல. கிருஷ்ணய்யா இது சந்தேக கேஸ், இவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, உட்டா நடுவுலயே கிளம்பிடுவா, எதுக்கு இவளை கூடையே வச்சிருக்கணும். என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது. என்ன யாரு சமாதானப்படுத்த வேண்டாம், நான் யாரு, நான் யார் என்ன? மாப்பிள்ளையுடைய தோப்பனார். அது தெரியறதல்ல, மாப்பிள்ளையுடைய தோப்பனார் தெரிஞ்சிருந்தும் ஆஃப்டரால் ஒரு காஃபிக்குனா 1 ஹவர் வெயிட் பண்ணணுமா? கூப்பிடுங்க இந்த சீனிவாஸ் சாஸ்திரி. காஃபி தானே? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ. நான் தான் காஃபி குடிச்சிட்டேனே. இருந்தாலும் 1 ஹவர் லேட் தானே. ஓகே ஓகே. ஷேட்டா மாப்பிள்ள மையிட்டுக்கு இல்லையா? வேண்டாம், கண்ணுக்கு கொஞ்சம் அலர்ஜி அவ்வளவுதான். சரி நடங்க காசி யாத்திரைக்கு. காசி யாத்திரைக்கா? வயசான காலத்துல தானே காசி யாத்திரை போவா. மாப்பிள்ள ஜோக் அடிக்கிறாரு. என்ன தெரியுமில்ல அப்படா, நடடா. சரி அம்மா வாமா. அம்மா எல்லாம் வரப்படாதே. இல்ல எங்க அம்மா வருவா. வேண்டாம். எது வாமா? இது கனக சம்பன்னாம் யதோ கபலதோ பவா புஜ்யம் தாஸ்யாமி விப்ரேந்திர சுப்ரீதோ பவ சர்வதா இமாம் கன்யாம் தாஸ்யாமி.
நிறுத்துங்கண்ணா, இந்த கல்யாணத்துல இது ஒண்ணுதான் குறைச்சல். என்ன கூப்பிடுங்க எனக்கு ஆறு மாசமா இல்ல உமக்கு 6 வருஷமா? வாங்க, வசிஷ்டரும் அருந்ததியும் தெரியறதான் பாருங்க. என்னங்க? வசிஷ்டரும் அருந்ததி நட்சத்திரமும் தெரியறதான் பாருங்க. தெரியல. தெரியறதுன்னு சொல்லுங்க. அது எப்படி தெரியாம போய் சொல்றது? நான் மாட்டேன் கோபாலா, சாஸ்திரத்துக்கு அப்படித்தான் சொல்லணும். சொல்லு. சரி, தெரியறது. ஆத்தலையும் கேளுங்க. ஏண்டி இனிமே தான் வீர விளையாட்டுகளை ஆரம்பம். ரெடி? வீர விளையாட்டுகளா? பருப்பு தரேன், நீங்க அரிசி தரேளா? எது பருப்பு எடுத்துக்க, அரிசியை திருப்பி கொடு. வேண்டாம், அவளை எடுத்துக்க சொல்லுங்க. முதல்ல அரிசி கொடுக்கணும், அப்புறம் தான் பருப்பு. எடுங்க மாப்பிள்ள. கிருஷ்ணய்யா, எல்லாம் பொம்மை நாட்டிகளா இருக்கா? இந்த வீர விளையாட்டு சரியா வர நான் வரேன். உட்காரு. கடனுக்கு கண்ணால பாக்குற அளவுக்கு அவரு கொடுத்து பார்த்தாச்சு. பாடி போறாரு? இல்ல, பாடி இல்ல, என் மனசு கேட்க மாட்டேங்குது. சாமி சாமி, கொஞ்சம் வந்துட்டு போங்க சாமி. இந்த கல்யாண மாப்பிள்ளை கிட்ட பெத்த அப்பா அம்மா வந்திருக்காங்க. உள்ள வரலாமான்னு கேட்டு சொல்லுங்க சாமி. மாப்பிள்ளை டோய், மாப்பிள்ளை டோய், மணியான மதராசு மாப்பிள்ளை டோய். கிருஷ்ணய்யா, யாரை எங்கெங்கயோ சொல்றான் கிருஷ்ணய்யா. சாமி, எங்களுக்கு ஒண்ணும் பொய்ப்பித்தலாட்டம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல சாமி. பையன் கோயில்ல வேலை பார்க்கறதா நினைச்சுதான் வந்தோம். இங்க வந்து பார்த்தா கல்யாண மாப்பிள்ளையா? எங்க முடித்திருக்கிறவங்க சங்கத்துல வார ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையானா கண்டிப்பா கடலே விடணும்னு சட்டம் இருக்கு. இந்த மனுஷன் என் பையன் பிஏ படிக்கிறான், பரீட்சைக்கு கட்ட பணம் விட்டு திருட்டுத்தனமா தங்கத்துக்கு தெரியாம வீடு வீடா போய் முடி வெட்டிக்கிட்டு வருவார். அப்படி எல்லாம் பையனை வளர்த்த இவருகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் பண்ணி. அடியே, இந்த சாமிய பத்தியும் நம்ம கதை அவரை ஒரு கலக்கு கலக்கிடுச்சு சொல்ற. நியாயமான சாமியா இருக்கு. சரி விடுங்க சாமி, நாங்க முடித்து வச்சது அவ்வளவுதான். நாங்க இங்க சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு வெக்கம் மான சூடு தரணும் எல்லாம் இருக்கு. அப்ப இவ்வளவு நாள் எங்க சாப்பிட்டவா இல்ல? மிஸ்டர் சீமா சாஸ்திரி, என்ன ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு ஈட முறுக்கெல்லாம் ஒரே சிக்க வாடகை அடிக்கிறது. அதிரசம் வேற எண்ணிக்கை குறையிறது. லட்டா இது என்ன சைஸோ? என் காத்து நெல்லிக்காய் இருக்கு, இதை விட பெருசா இருக்கு. என்னடா கோபால், போட்ட விட்டு யாருக்கோ அரவிழுந்த மாதிரி சத்தம் கேட்டுக்க. கல்யாண வீடு வெடி சத்தம். வெடி சரமாத்தான வெடிப்பா? ஒத்த வெடி. உங்களை பெரிய மனுஷன் நினைச்சேன். சாதாரண லட்டு சமாச்சாரத்துக்கு இந்த வாங்க வாங்கிட்டீங்களே. பரவாயில்ல விடுங்க, கட்ட தாலிய கழுத்த வைக்கிறேன். நான் யாருங்கறத காமிக்கிறேன். நீங்க யாருங்க? நான் தாங்க மாப்பிளோட அப்பா. அப்பாவா? ஐயோ, அப்ப இவனுக்கு முன்னாடியாரா? ஐயா, என்ன அப்படிதான். முதல்ல அந்த பூனரை கழட்டு.
அக்னி சாட்சியம். இந்த க்ஷணத்திலிருந்து நீ என் பொண்ண தொடறதில்லைன்னு சத்தியம் பண்ணு. இல்ல இப்பவே நடு வீதியில ஒரு அக்னிய வளர்த்து ஊரறிய நான் இறங்கிடுவேன். நீங்க யாரும் பேசாதீங்க. சொல்லுடா, நான் அக்னியில இறங்கிடவா இல்ல நீ என் பொண்ண தொடறதில்லைன்னு சத்தியம் பண்ணு. மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தவங்க. சாமி என்ன சொல்றீங்க? ஐயருங்கன்னா ஐயருங்க தான். ரெண்டு இழுப்புக்கு மேல இழுத்தும் பார்த்ததில்ல, ரெண்டு வார்த்தைக்கு மேல பேசியும் கேட்டதில்ல. இது ஒட்டவே ஒட்டாது. உங்க பையனால அக்ரஹாரத்துல இருக்க அத்தனை பேரும் நேத்தே என்ன காரி துப்பிட்டான். நீங்களும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கீங்களா? சிவசிவா, இத பாருங்க, இது என் தொழில். இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எந்த ஒரு ஐயருக்கும் பழிபாபம் நினைச்சதே இல்லைங்க. எங்க அப்பாரும் ஒரு பெரிய பண்டிதர் தானுங்க. ஆயிரம் பசுமாட்டை கொல்றதும் சரி, ஒரு ஐயருக்கு துரோகம் பண்றதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான் படிச்சு படிச்சு சொல்லிருக்காருங்க. ஆமாங்க, உங்களை சாமின்னு கூப்பிட வேண்டிய என் வாயால என் மகன் சம்பந்தி அப்படின்னு கூப்பிட வச்சுட்டானேங்கிறத நினைக்கும் போது எனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் பத்திட்டு எரியுதுங்க. சரி சரி போங்க. சாமி சாமி, ஒரு சின்ன விண்ணப்பம்ங்க. என்னது? ஏதாவது பரிகாரம் பண்ணமுன்னா கூடுறதுக்கு வழி இருக்குதுங்களா? கூடுறதுக்கா? தப்போ ரைட்டோ தாலியை கட்டி விட்டானுங்களே, அதனால கேக்குறேன். கூறு கட்டவளே, சாணியும் சந்தனமும் ஒன்னாயிடு மாடி. ஏன் ஆக முடியாது? சாணிய பிள்ளையாரா பிடிச்சு வைக்கும் போது சந்தனத்துல தானே பட்டு வைக்கிறோம். இந்த பாரு, இந்த தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த செருப்பால அடிப்பேன். இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியறதே இந்த ஐயர் கொடுத்த காசுனாலதாண்டி. அதுக்காக? என்ன அதுக்காக? நம்ம யாருங்கிற இல்ல, யாரு நாம எங்க இருக்கணுமோ அங்கதாண்டி இருக்கணும் இல்லைங்க சாமி? அது சரியா? ஐயரு காசியோ பணத்தையோ நரகல்ல போட்டிருந்தாருன்னா போனா போதும் விட்டுடலாம். காலையில விட்டு போட்டாரு, வெட்டிக்கலாம் முடியும். கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா கழுவி உரி வைக்க வேண்டியதுதான். இன்னைக்கு இல்லைனாலும் இந்த ஆறு மாசத்துல ஐயர் நம்ம பையனை சேர்த்துக்குவாரு. ஓஹோ, ஐயருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதோட வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு பெருந்தன்மையான முடிவுக்கு வருவாருங்கறியா? ஆமா அதேதான். இதோ சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதே. உண்மையிலேயே நீங்க நேக்கு உபகாரம் செய்யணும்னு நினைச்சா உங்க பிள்ளையாண்டான கூட்டிண்டு இப்பவே இந்த ஊரை விட்டே போயிடுங்க. உனக்கு இப்ப ஏதாவது முக்கியமான வேலைகள் இருக்கா? என்ன விஷயம்? மேல திரு வெங்கடேஷ் ஆத்து வரைக்கும் போயிட்டு வரணும். எதுக்கு? அவர் பையனுக்கும் நம்ம பானுவுக்கும் சம்பந்தம் பேச. நோக்கு, சாத்திரம் முக்கியமா படலாம், ஆனால் நேக்கு என் பேத்தியின் வாழ்க்கை தான் முக்கியம். ஏற்கனவே நடந்த அசிங்க போதும், நீங்க புதுசா ஒரு அசிங்கத்தை பண்ண வேண்டும். ஒரே ஒரு சத்தியத்துல பாணியின் வாக்கிய மொத்தத்தையும் சர்வநாசம் பண்ணி தொலைச்சுட்டியே, இது உனக்கு அசிங்கமா தோணல? என்ன பரிகாரம் பண்ண போற? ஒண்ணும் இல்ல, அவளை நினைச்சு நாம எல்லாரும் புழுங்கி புழுங்கி சாகணும். அதான் இந்த ஆத்து தலையெழுத்து பிரம்ம லிபி. இதுதான் நீ படித்த சாஸ்திரம். ஆமா, ஒரு நாட்டுக்கு கேடு வரும்னா ஒரு ஊரையே இழக்கலாம், ஒரு ஊருக்கு கேடு வரும்னா ஒரு குடும்பத்தையே இழக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு கேடு வரும்னா அதுல ஒரு மனுஷாலை இழக்கலாம். இதுதான் மனு தர்மம். சாஸ்திர சம்பிரதாயங்களை காப்பாத்துறதுக்காக நான் என் பொண்ணை இழக்கிறேன், இதுல தப்பு இல்ல. இத பாரு, குறுக்காம நானும் ஒண்ணு, அவன் கத்தி எடுத்தான் ரத்தத்தை பார்க்காம உள்ள வைக்க மாட்டான்.
நான் அருவாளை எடுத்தேன்னா கைய கலவாங்காம கீழே போட மாட்டேன். என்ன சொல்றான்னு கேளு. சாமி கண்ணு பொண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. எனக்கு கைகாலம் வடபடன்னு ஆடுதுரா சாமி. அவர் என்னைக்குமே இவ்வளவு ஆத்திரப்பட்டு நான் பார்த்ததில்லப்பா. அவர் சொல்ற மாதிரி நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். எந்திரிப்பா எந்திரிப்பா. அப்பா எங்கப்பா போற? ஐயோ வாடாப்பா. அவர் விடுங்க. இல்ல வெட்டிடுவாரு. விடுங்கய்யா பைத்தியக்காரனு. அவன் விடுன்னு சொன்னா விட்டுறாதான். ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு வெட்டிட்டேன்னா என்ன ஆகுறது? ஒரே பையன். பாசம் என்ன கட்டுப்படுத்துது, அதனால அருவாளை போடுறேன். நட எங்க நட? ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுமா? யாராவது வாங்கய்யா. அடியே அடியே இவன் முரட்டு போயிடு. என் மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன உள்ளர கூட்டிட்டு போய் மரவா அடிச்சாலும் அடிப்பாண்டி. பாதுகாப்புக்கு பின்னாடி வாடி வாடி. இத பாரு, இப்பவே துணிமணி எல்லாம் எடுத்துட்டு நீ ஊரு கிளம்பு. நான் மட்டுமா? நீயும் உன் சம்சாரம் எல்லாம் தான். டே கண்ணு, சும்மா எதுக்குடா வெதண்டா வதம் பண்ற? எப்ப நீ அந்த பொண்ணை தொடர்றதுலேன்னு சத்தியம் பண்ணிட்டியோ, அப்புறம் நீ மட்டும் இந்த ஊர்ல இருந்து என்னடா கண்டு பண்ண போற? இல்லம்மா, இனிமேதான் இந்த ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க அம்மா சொன்னா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, பிறக்கிற புள்ள புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடும், வேண்டாம்னா. நான் தான் கேட்கல. இப்ப பாரு, அதே மாதிரி மாட்டிக்கிச்சு. தொடர்றது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டானா, இனிமேதான் இந்த ஊர்ல நிறைய வேலை இருக்குதான். இத பாரு கண்ணு, காலையில கூட நானும் உங்க ஐயனு போய் பேசி பார்த்தோம். அந்த ஆளு சரியான முரட்டையரா இருப்பாரு போல இருக்கு. போலீஸ்ல கிலீஸ்ல சொல்லி உன்னை உள்ளகுள்ள தள்ளிட போறாரு. பேசாம நம்ம ஊருக்கே போயிடுவோம் கண்ணு. புரியாம பேசாதம்மா. சாஸ்திரி என்ன பிடிக்கலன்னு சத்தியம் வாங்கியிருந்தா பரவாயில்ல, என் பொறப்பையும் பூர்வீகத்தையும் பிடிக்கலன்னு சத்தியம் வாங்கியிருக்காரு. இது நம்மள மட்டும் இல்ல, நம்மள மாதிரி தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க அத்தனை பேர்த்தையும் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. மனுஷங்க எல்லாரும் ஒண்ணுதான்னு அந்த சாஸ்திரிக்கு நான் புரிய வைக்கணும். அப்படி இல்லாம ஊர் விட்டு போனேன்னா அப்புறம் நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலன்னு அர்த்தம். மகனே, நான் சின்ன வயசுல பெரியார் இயக்கத்துல சேர்ந்ததுனால என்ன பின்னி எடுத்துட்டாங்க. அதுலதான் என் கண்ணு ரெண்டும் இடமாறி போச்சு. இப்ப நீ பேசுறத கேட்கும் போது என் கண்ணு ரெண்டும் பழைய இடத்துக்கே வந்த மாதிரி இருக்குடா. நீ வேற விவரம் கிட்டத்தனமா அவனை உசுப்பி விட்டுக்கிட்டு இருக்க. இத பாரு கண்ணு, சாஸ்திரிக்கு புரியட்டும் புரியாம போகட்டும், அந்த பொண்ணு வாழ்க்கை பாழா போனது போனதுதானே. அந்த பழி உண்மையிலதானே விழுகும். எத்தனை கோயிலுக்கு போய் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் அந்த பாவம் தீரமா போகுது. நீ நினைக்கிற மாதிரி உன் மகன் எந்த பாவத்தையும் செஞ்சிடலாமா? கல்யாணத்துல அவங்க ஐயர் தாலி கட்டும் போது 33 கோடி தேவர்கள் சாட்சியா தாலி கட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் அத்தனை பேர்த்த சாட்சி வச்சுக்கல, ஒரே ஒரு சாட்சி மட்டும் தான் வச்சுக்கிட்டேன். அது என் மனசாட்சி. ஒரு சாஸ்திரி இல்ல, 9000 சாஸ்திரி எடுத்து வந்தாலும் பானுவை நான் விட்டு கொடுக்க போறதில்ல. என்னைக்கு இருந்தாலும் எனக்கு கொண்டாட்டி கொண்டாட்டிதான். இதை யாருனாலையும் மாத்த முடியாது. என்னடாது உன்னோட தொடலன்னு சத்தியம் பண்ணிவிட்ட, அப்புறம் என்னமோ கொண்டாட்டி. நீ எதுக்கு பண்ண இங்க வந்த? என் காத்துல இருக்கிற எல்லாரும் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம ஆளாளுக்கு வாய்க்கு வந்த விதமா பேசிட்டு இருக்கா. கட்டினா உங்களுக்காவது இதுக்கு அர்த்தம் புரியுமோ இல்லையோன்னு எனக்கு சந்தேகம் வந்துருது. இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன். நான் உங்களுக்கு கழுத்து நீட்டினது சீனிவாச சாஸ்திரிக்கு வேணும்னா தலைகுனிவா இருக்கலாம், ஆனா நினைக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. முத முதல்ல வீட்டுக்கு வந்துட்டு வாசல் என்ன அழுதுகிட்டு இருக்கேம்மா. உள்ள வாடி கண்ணு. வேண்டாம், இது பாருமா, பானுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் என்ன சொல்றேனோ அதுதான் அவளுக்கு வேத வாக்கு. நிச்சயமா என் வார்த்தையை மீறி அவ இந்த வாசப்படிக்குள் நுழைய மாட்டான். முத முதல்ல கலியுகம் பிறக்க போகுது, அதுல மனுஷங்கள் எல்லாம் பரவ மாதிரி பறப்பாங்கன்னு சொன்னாங்க. என் பொண்டாட்டி வேற பறக்குறா, இது எங்க போய் முடிய போகுதோ. இருமா இருமா. என்னங்க? வாங்க. இந்த வீட்டுல சக்தி சிவன் எல்லாமே ஒண்ணுதான், நீ அங்கேயே விடு. மகராசி அருமா, கொஞ்சம் இரு, பிடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டாற. ஒரு பாய் தலகாணி போட்டு பால் பழம் இதெல்லாம் வச்சுட்டீனா சேர்ந்தாப்புல சாந்தி முகூர்த்தம் பாத்திரலாம். போ, அதுக்கு என்ன விளையாடுற? நீ ஏய், நீ வீட்டுக்கு போ. அத்தை என்னமோ சாந்தி முகூர்த்தம் அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவேன். தாலி கட்டியாச்சு, இனிமே ஐயர் பிள்ளை எல்லாம் பாக்க மாட்டேன். போடே. டியா? ஏன் என்ன? இல்ல எங்க ஆளுங்க அது அதிகமா யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அத்தை வர. மாமா. என்னப்பா, வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். யாரடி இவ சுத்த விவரம் புரியாதவளா இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ தானே முரட்டையர்னு சொன்ன. இந்த பொண்ணு இங்க வந்துட்டு போற சமாச்சாரம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சது. வாசப்படியை விட்டு கீழே இருக்கு.
அப்பா இறங்கி தெருவில் நில்லடி. அம்புஜா இங்கதானே இருக்க, ஒரு குடத்துல ஜலம் கொண்டு வா. எதுக்குண்ணா? நம்ம பொண்ணு செத்து போயிட்டா பத்து பண்ணுவோம்ல, அதுக்குதான். இட்ஸ் டூ மச். அவள் ஏற்கனவே நொந்து போயிருக்கா, அவளை மேலும் மேலும் போட்டு முடிச்சா என்ன அர்த்தம்? Do you think there is nobody to question you? இவ நான் பெத்த பொண்ணு, இவளை எப்படி வேணாலும் தண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. என் ஆத்து பிரச்சனை யாரும் தலையிடாதீங்க. ஓஹோ, நீ உங்க தோப்பனார் கிட்ட சொல்ற அதே பதில நான் திருப்பி சொல்றேன். என் ஆத்துக்காரை பாக்கிறதுக்காக நான் போனேன், இதுல தலையிட உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இல்லடி, என்னையோட எல்லா உறவும் அறுந்து போச்சு. ஆனா அக்ரஹார மொத்தத்துக்கு அது தெரிய வேண்டாம், அதனாலதான் நடுத்தருவில் வச்சு பத்து பண்றேன். ஒரு பாவம் பண்ணாத, இந்த குழந்தைக்கு பத்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு அலையறியே. எல்லா பாவத்தையும் நான் பாத்துட்டு இருக்கேன், முதல்ல எனக்கு பத்து பண்ணி சொல்ல கொண்டு சொல்லி ஜலத்தை தலைமையில கொட்டும். பேசாம பொண்ண உள்ள கூட்டின்னு போங்க. ஏண்டா சீனு, தாலி கட்டின கையோட ஆம்படை ஆம்பூண்டாட்டியே தனித்தனியா பிரிச்சு வச்ச, அதே மகா பாவம். இப்ப பத்தாவதுக்கு பத்து வேற பண்றேங்கிறிய. இவ பொண்ணா பிறந்ததுனால இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறா. இவளே பிள்ளையா பிறந்திருந்தா உங்களுக்கு என்ன பத்து பண்ணிருப்பா? இத பாருங்க, என் புருஷன் சதுர்வேதி, நாலு வேதமும் படிச்சிருக்க, எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் அவருக்கே தெரியும். நீங்க யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியது ஒண்ணு யோசிக்காதீங்க. எப்ப உங்க வார்த்தையை மீறி அவ ஆத்த விட்டு வெளியே போனாலும் இனிமே உள்ள வரப்படாது. இந்தாங்க ஜலத்தை கொட்டுங்க. ஈஸ்வரன் சாட்சியா, இனி உனக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா உறவும் அறுந்து போச்சு. கொஞ்சம் ஏற. பேர் எடுக்காட்டியும் கெடுக்காம இருங்கடா. செல்ஃப் சேவிங் கிளிக்கிறானுங்கடா. திரும்ப இத இது போதும் போ. காலையில இங்க வந்துட்டு போனதுக்காக ஐயர் அவ தலையில தண்ணி ஊத்தி துரத்தி விட்டுட்டாராம். ஈரப்புடவையோட இங்க வந்து நின்னுச்சு. உள்ள வாமான்னு கூப்பிட்டேன், மாட்டேன்னுட்டு என்கிட்ட ஒரு மாத்து புடவை மட்டும் வாங்கி கட்டிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்கு. அக்ரஹாரம் அர்ஜுன வளவுக்குள்ள வந்திருக்கு, எல்லாம் அந்த பச்சைமலை சாமிக்கு தான் வெளிச்சம். இந்த குடிசை யாரோடது? இதோ இந்த அர்ஜுனுடையது, புதுசா கட்டினது. இன்னைக்கு தான் குடி போலாம்னு இருந்தான், வாணி வாடகை கட்டது கொடுத்துட்டான். சாமி வாடகையா கொடுத்தேன். ஐயர் நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, அவரு பொண்ணு ஆதரவு எல்லாம் வந்து நிக்கும் போது சும்மா எப்படி பாத்துட்டு இருக்கிறதுங்க? அதான் வாடகை வேண்ட ஒண்ணு வேண்டா, நீங்களே தங்கிக்குமான்னு சொல்லிட்டேன். அம்மா சும்மா தங்கி என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் குடித்தனம் பண்றதுக்கு பாயி தலகாணி ஸ்டவ் இது மாதிரி எங்களால் முடிஞ்சளவு கொடுத்துருக்கோம். ஐயர் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவியை மறக்காம நீங்க அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆனா தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காம அவங்கவும் கொடுத்தத அவங்க உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போங்க. நடப்பான வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? உன் வீட்டுக்கு மாட்டேன். அப்பா இல்ல அம்மா இல்ல வீடு இல்ல, நான் இங்க வர போறதும் இல்ல. பாருப்பான, புருஷம் பண்ண சத்தியத்துல கொண்டாட்டிக்கும் பங்கு இருக்கு. அதனால உங்க ஆத்துக்குள்ள வராம நான் இங்க ஒதுங்கி இருக்கேன். முடிஞ்சா போஜனத்துக்கு வழி பண்ணுவோம், இல்ல அது கூட வலா இருக்கா. அடம் பிடிக்காத பானு, நான் உங்க அப்பாட்ட போய் சமாதானப்படுத்துறவா. பால் நீங்க பேசாதீங்க கிருஷ்ணயர், கல்யாணத்துல நீங்க தான் கலாட்டா பண்ணீங்க, இப்ப இங்க இந்த நாரதர் வேலையை நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நாரதர் கழகம் அன்பையில் தான் முடியும். நடப்பானு, நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல. இருடா, அக்ரஹாரத்துல அவங்க சாதிக்காரவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் சொல்லி கூட கேட்காத ஐயர் நீ சொன்னா மட்டும் கேட்டா போறாரு. ஆட்டையும் மாட்டையும் கூட ஒரு பக்கமா பொத்தி தாண்டா ஓட்டிட்டு போறாங்க, ஆனா ஐயர் நீங்க அவளை ஒரு பொண்ணுன்னு கூட பாக்காம தெக்கையும் வடக்கையும் இந்த திருப்பு திருப்புறீங்களே. எல்லாம் சரிமா, ஆனா நான் இவ்வளவு இவ்வளவு பக்கத்துல வச்சிட்டு இருந்தேன்னா அப்ப நான் பண்ண சத்தியத்துக்கு என்ன அர்த்தம் வேண்டாம்? டே கண்ணு, எல்லாம் இருந்து சாப்பிடாம இருந்தா தாண்டா அதுக்கு பேரு உண்ணாவிரதம்தான். எதுவுமே இல்லைன்னு சும்மா இருந்தோம்னா அதுக்கு பேர் பட்டினி. இதை விட இன்னும் தெளிவா ஏன் லெவலுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. கோயில்ல குறுக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது பெரிய கட்டுப்பாடு இல்ல, சாராய கடையிலேயே வேலை பார்த்துட்டு குடிக்காம இருக்கிறானே, உண்மையிலேயே அதுதான்டா கட்டிக்காரன். இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப இலக்கணமா தெரியுதா? முதல்ல அவ கேக்குற பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க. பத்து நாள் நான் இங்க தங்குறேன், என்ன தொடாம இருக்க முடியுமோ? முடியவே முடியாது. பத்து நாள் இல்ல,
பத்து மாசம் ஆனாலும் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன். சும்மா எதுக்கு வெட்டி வாய்? வேற ஏதாவது விஷயத்துல சத்தியம் பண்ண கண்ட்ரோலா இருக்கலாம், ஆனா இதுல இருக்க முடியுமா? முடியாது. அதுலயே நீங்க வேற சபல கேஸ். இது சபல கேஸா? ஏண்டே உங்க அப்பா நாத்தா பாத்துட்டு இருக்கும்போது என் கண்ணத்துல கிஸ் பண்ணது நீயா இல்ல நானா? ஏண்டா மகனே, கல்யாணத்துக்கு முன்னால உன் சம்சாரம் கூட என் சம்சாரம் மாதிரி தானா? ஐயோ என்னங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு, ஒரே ஸ்கூல் தான் போல இருக்கு. இத பாரியா, இத்தனை பேரை சாட்சியா வச்சுட்டு நான் ஒரு மூணு மாசம் இந்த குடிசையில தங்குறேன். உண்மையிலேயே நீ என்ன தொழாம இருந்துட்டேன்னா ஒத்துக்கிறேன். அடுக்களை சுத்தமா கழுவி வச்சிருக்க, ஏன் சோறாக்கல? ஆக்க விட்டா தானே. என்னத்த ஆக்க விட்டா தானே? சாயங்காலம் ஒல வச்சேன், உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி அங்க இருந்து வந்து நான் மருமகன் எதுக்கு இருக்கிறேன், ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு ஒல வச்ச பாத்திரம் மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா. ஓஹோ, அப்ப நீங்க ரெண்டு பேரும் அங்கதான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா? ஆமா, நெய் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆடாடாடாடா, சாப்பாட்டு விஷயத்திலேயே என் மருமக கிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா. இவன் குடுத்து வச்சு போட, போய் சோத்தையாவது தின்னுட்டு வா. ஏண்டா கொஞ்சம் இப்படி வரேனா? அண்ணாவா, என்னடி முறைய மாறுது? அட நீங்க வேற, அவங்க இதுல ஏன்னா நம்ம இதுல ஆசையா அத்தான்னு கூப்பிடுறது இல்ல, அது மாதிரி. ஓஹோ, கூப்பிடறால போயண்டா, என்னன்னு கேளு. தரப்புத்தா. ஏய், நான் அங்க வரமாட்டேன், வேணா சாப்பாடு இங்க எடுத்துட்டு வா. யோ, அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சிட்டு நம்ம வாசல தான் பாத்துட்டு இருக்கா. நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது, பேசாம சாப்பிடவா. தேவையில்ல, நான் பட்டி கிடக்கேன். அட ஏண்டா, இன்னைக்கு கிரக பிரவேசம், முத முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டுதான் சாப்பிடணுமோ, மத்தியானமும் சாப்பிடல, இப்பவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டியா இருக்கு. அதுக்கிட்ட ஏண்டா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க, போய் சாப்பிட்டு வா. ஐயோ, இவள பத்தி உனக்கு தெரியாதுமா? அங்க போனா ஏதாவது குட்டி கலாட்டம் பண்ணுவா. வேணா நீ அந்த வாசல வந்து உட்காரு, நான் உள்ள போய் சாப்பிடுறேன். அதான் எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்களே, நான் வேணா இந்த வாசல உட்காந்துக்கிறேன். வெயில் காலம், உடம்புல துணிப்பட்டாலே ஒரே எரிச்சலா இருக்கு. வேணங்க, நான் வேணா பரிமாறிட்டு அப்புறம் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன். நான் ஒண்ணு உன்னை பிரியத்துல உட்கார சொல்ல, நீ குனிஞ்சிட்டு பரிமாற வேண்டாம். ஏன் குனிஞ்சிட்டு பரிமாறினா என்ன தப்பு? நீ குனிஞ்சிட்டு பரிமாறினா எனக்கு பிடிக்கல, வேணா உட்காந்து பரிமாறு. காமால காரணக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா? என்னத்த காமால மஞ்சள்? பின் என்னையா, உன் மனசு அலப்பாயுது, அதனாலதான் நான் சாதாரணமா பரிமாறினா கூட நோக்கு எப்படி இல்லாம தோன்றது. எனக்கு தெரியும், நீ இப்ப எல்லாம் பேசுவேன், இதனாலதான் நான் மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், சாப்பிடுங்க, நான் ஒண்ணும் பேசல. சாப்பிடுங்கண்ணா. யோயோ, எடுத்த உடனே நாட்டு பொறுத்த மாதிரி பேசறிய. பால் பாயசம் இருக்கு, மைசூர் பாக்கு இருக்கு, லட்டு இருக்கு, இனிப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைனா ஒண்ணா வாங்கோ. எப்படி இருக்கு வட? குடிசையில வந்து சாப்பிடறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு. என்னது அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்பவே பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு? அது காத்தால இருந்து அப்படித்தான். காலையில இருந்து அப்படியா? அச்சோ, அப்படின்னா பாம்பு இல்லனா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும். பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்காரர் கவனிக்கலனா ரொம்ப ஆபத்து. நான் போய் சொல்லிட்டு வந்தறேன். டேய், நான் போய் விசாரிச்சாச்சு, என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? அம்மா, அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதா? நீ சின்ன பையன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்கலாம், ஆனா நான் சின்ன பையனா? அதுக்கு இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது. யார், எனக்கு பக்குவம் பத்தாதா? நீ விஷயத்த சொல்லு, எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே, பசுமாடு எப்படி கத்தும்? பசுமாடு? அம்மா, கரெக்ட். அது ஏன் அப்படி கத்துது? அதுக்கு பசி, வக்கி புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை, அதுக்காக அப்படி கத்துது. குட் மாது, கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா? ஃபீலிங்? கண்ணு குட்டிக்கு பசி, அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்காக அம்மா அப்படின்னு ஃபீலிங் கூட கத்துது. வெரி குட். டோன்ட் டச் மீ, கம் டு தி பாயிண்ட். மானு கத்துனா தனக்கு பசி, கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு?
இது வேற மாதிரியா அடி வயிற்றுல சத்தம் வருதே. அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கோன்னு. You're also a lot of differences there, no? Yes. Why? தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன். தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயிற்றுல ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஸா சத்தம் வருதே. அறிவு கட்டவன, மூணு நாள் அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க, நீ மட்டும் ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா? அப்பப்ப பசுமாட்ட காலகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது? புரியுது புரியுது, அந்த டாபிக் மறந்துடுவோம், நான் பேசாம சாப்பிட்டு போறேன். இது பூனை, இது கூட பரவாயில்ல, அது கத்த நான் கத்திட்டு போட்டோம், பேசாம. கோழி என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இதோட போதும். ஏய் பாதில எந்திரிச்சிட்டு போற, அது பாட்டுல கத்துனா கத்திட்டு போட்டோம், நான் இன்னும் கத்தல இல்ல. யாரு இந்த சத்தம் எல்லாம் கேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் கத்த ஆரம்பிச்சிரு, எனக்கு போதும். ஏண்டா இங்கயா படுக்கற, வேற எங்க படுக்கிறது? இல்ல இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். பறச்ச பாடுங்க அங்கிட்டு, என்னைக்குதான் உங்களுக்கு கல்யாண நாள் இல்ல? ஆடி காத்துல அம்மியே பறக்குது. யாரு அவன் ஜன்னல் வழி எட்டி பாக்குறவ? இன்னொருத்த பாரு ஓலைய பிரிச்சு உள்ளார பாக்குறான். ஏண்டா என் புருஷன் இப்ப என் கூட இல்ல, அந்த தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்றீங்க? கொஞ்சம் நான் பாத்துக்கறேன், நீ கதவை தாள் போட்டு உள்ள போய் படு. இத பாருங்க மார்கழி மாசம், இந்த பணியில படுத்தீங்கன்னா கைகால் எல்லாம் விரைச்சு போயிடும். எது விரைச்சாலும் பரவாயில்ல, நீ உள்ள போ. நான் என்ன சொல்றேன்னா நீங்க முதல்ல உள்ள வாங்கோ, நான் வேணும்னா ஒரு கேப் விட்டு டச் பண்ணாம படுத்துக்கிறேன். எரிச்சல கிளப்பாத, மரியாதையா உள்ள போ. என் அன்பு கணவரே, நான் சொல்ல வந்தது என்னவென்றால், உள்ள போ. ஆரஞ்சு பல்லெல்லாம் கழட்டி போடுவேன், சும்மா விளையாட்டே பண்ணிட்டு நீ.
பன்னீர் பூவில் இவள் தேகம், அதை பார்க்க பார்க்க வரும் மோகம். நெஞ்சனை பஞ்சனை இடக்கூடாதோ, கத்தி வந்த தத்தை கீழே முத்தம் இட்டு முத்து கூடி சொர்க்கத்துக்கு எந்த வழி சொல்லி தந்தோம். இன்னும் இன்னும் என்று மனம் ஏங்கும் ஏக்கம் கண்ணில் தெரியுது. இருவரின் தோழி மாலை இரவினில் ராஜலீலை, அழகிய காமதேவனாலயம் அதில் காதல் தீபமாயிரம். முத்தம் என்னும் அச்சடிக்க சத்தம் எட்டு சொல்ல பாட வேண்டும் கவிதைகள். காமதேவனாலயம் தீபமாயிரம், இருவரின் தோளில் மாலை இரவினில் ராஜலீலை, தேவகானம் கேட்கும் அழகிய காமதேவனாலயம் அதி காதல் தீபமாயிரம். வணக்கம். வா கோபால், இவ்வளவு நாள் உன்னை காணோன்னதான் எங்க வராம போயிருவோம் நினைச்சேன். உட்கார் கோபால். கமான் கோபால், டேக் யுவர் ஹானரபிள் சீட். ஐயே இரு, போய் வைத்தி நோக்கு, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாரார எதுக்கு கூப்பிடுறது, எங்கெங்க உட்கார வைக்கிறதுன்னு ஒரு வியவஸ்தை வேண்டாம். எப்போ பிராமணன் இல்லைன்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் அக்ராவரத்தில் நுழைய விடுதே பாவம். இவ முகரைக்கு முகூர்த்த வெத்த பக்குவேன். நல்லது நடக்கிறச்சே நாளையும் அனுசரிச்சுதான் போகணும். இது வைத்தியோட ஆத்து கல்யாணம், அவனுக்கு வேண்டப்பட்டவாள அவன் கூட்டிருக்கான். அதை வேண்டாம்னு தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? நாம அக்ஷதைய போட்டு போறதான் மரியாதை. அண்ணா அண்ணா அண்ணாதான் இவ்வளவு பெருந்தன்மை அனுசரிச்சு போறாரு. கமான் கோபால், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சார் சொந்தா கோபால். நீங்க ஒர்க் பண்ற அம்மன் கோயில்ல நகையெல்லாம் உங்க இன்சார்ஜ் தான் இருக்கு? ஆமா. இவாதான் கோவில் தலைமை கருத்தா? இவனை இவருதான் வேலைக்கு வச்சார், திட்டம் போட்டே செஞ்சிருக்காங்க. ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த காசு மாலையில பத்து காசு திருடிட்டு அதுக்கு பதிலா டூப்ளிகேட் செஞ்சு போட்டிருக்காங்க. ஆமா. நீங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? பரிசங்க சார், 2 மாசம் தான் ஆகுது. உங்களுக்கு முன்னால இந்த நகைக்கெல்லாம் இன்சார்ஜ் யாரு? அதோ பொண்ணோட தோப்பன வைத்தி தான் பொறுப்பு. எழுந்துருமா, உட்காருங்க உட்காருங்க. மங்களே தான் அடுத்த மட்டும் எழுந்து கூடாது, உட்காருங்க. இந்த நகை திருட்டு சம்பந்தமா உங்களே அவரை என்கொயரி பண்ண வேண்டியிருக்கு. கல்யாணத்தை முடிங்க, ஸ்டேஷனுக்கு போலாம். முகூர்த்த நேரம் முரளி, இதுக்கு யோசனை பண்ணி தாலி கட்டலாம்.
இன்ஸ்பெக்டர், இந்த நகை திருட்டுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் தான் நகை திருடினேன். மாமா சாஸ்திரி இருக்காரா? ஏன் என்ன விஷயம்? எங்கிட்ட சொல்லப்படாத? இல்ல அவர்கிட்ட தான் சொல்லணும். அவன் ஊருக்கு போயிருக்கான், வரத்துக்கு 4 நாள் ஆகும். என்ன உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க. போபால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒண்ணு அவர் கூட ஆகல, அதுக்குள்ள பொண்ணு போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துட்டா. மன்னிக்கணும், அவ என்னோட பொண்ணு இல்ல, அவனோட ஆத்துக்காரி. கோவில்ங்கிறது ஊருக்கு பொதுவானது, அந்த கோவில் சொத்துலயே கை வச்சிருக்கான், அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமோ? போய் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுல, கோர்ட்ல பாத்துக்குவான். கோர்ட்டுக்கு போனா போதுமாங்கிறே, அவனை ஊருட்டே துரத்துறேன். இந்தாங்கோ. எதுக்கு? குடிங்க சொல்றேன். அம்பாள் நகையில திருட்டு போன 10 காசு குண்டான பணம் திருடினது நான் தான். பணத்தை உங்களை ஒப்படைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு தான் புறப்பட்டேன். நான் திரும்பி வர வரைக்கும் என் ஆத்துக்காரிக்கு உங்க வீட்டுல ஏதாவது வேலை கொடுத்து காப்பாத்துங்க. சரி சரி, இது நம்ம காதோட காதா இருக்கட்டும். நான் உங்களுக்கு தூரத்து சொந்தம், அதை வச்சு நீங்க நேக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன். ஆனா அவனுக்கு நேக்கு என்னன்னா சம்பந்தம், விலங்கு மாற்ற நேரத்துல கூட அவன் என்ன காட்டி கொடுக்கல. நான் பூஜை பண்ற அம்பாள் அவனும் நேக்கு ஒண்ணு செஞ்சு யாரும் அவனு தப்பா பேசாது. போதும் போதும், மத்தவா பிரிவு பீத்து நிக்காது. நீ எல்லாம் ஒரு பிராமணனா போய் நான் பிராமணன் இல்ல, இனிமே நேக்கு இந்த யோகிதி இல்ல. எப்ப குருக்களா இருந்து மகாபாவத்தை செஞ்சனும்? நான் சண்டாளுந்தான், நான் மகா பாவிதான். இனிமே நேக்கு இந்த பூணூல் வேண்டாம். நான் பிராமணன் இல்ல, நான் மகா பாவிதான். பொண்ணு பெத்த எல்லா அப்பாவுக்கும் வர்ற சோதனை தான் இவருக்கும் வந்திருக்கு. இவரு கொஞ்சம் எல்லை தாண்டி இருக்காரு. இதுக்கு ஏன் பிராமணே மத்தவன்னு சொல்லி பிரிச்சு பேசணும்? மதங்கள்லயும் தத்துவங்கள்லயும் என்னைக்குமே தப்பு இருந்தது இல்ல, அது மனுஷங்கிட்டதான் இருக்கு. இனிமே தப்பு செய்யறதில்லன்னு நினைச்சுக்கோங்க. போடுங்க. புதுசா கல்யாணம் ஆனவனி, உன் வயசுக்கு என் புடவைய கட்டிக்கிட்டு இருந்தா கிளவி மாதிரி இருக்கு. ஏன்பா, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வயசு பொண்ணுங்க கட்டுற மாதிரி ஒரு 100-150 நல்லா பளபளன்னு ஏதாவது கிடைக்குமா? எத்தாப்புல இருக்கிற அலுமினி பாத்திர கடையில இட்லி பாத்திரம் கிடைக்கும். நல்லா தான் சலிச்சுக்கிறீங்க, இல்லாத பட்டவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விளக்காரமா போச்சு. வாங்க வாங்க பாருங்க. கம்ப்யூட்டர் பாலிஸ்டர் இருக்கா? இருக்குங்க. விலை 500-600 பரவாயில்லைங்களா? விலைய பத்தி என்னப்பா, நல்ல டிசைனா எடுத்துட்டு வா. அம்மா கிட்ட போய் ஏதாவது சும்மா இருக்கோ. எங்க அப்பா பத்து பட்டுருச்ச குத்துக்கல் மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தா. பேசமாவா? ஆமா, அவகிட்ட நான் எதுக்கு போய் பேசணும்? பேச வேண்டாம் பேச வேண்டாம். என்னத்துக்கு பேசுறது? வியவஸ்த கிட்ட மூதே பொண்ணை வீட்டு விட்டு தரத்திட்டு கம்ப்யூட்டரா கம்ப்யூட்டர். இதப்பா அனில், இது என்ன விலை? சுமாரு, அது 3000 ரூபாய் பாட்டி, நீ 100 ரூபாய் கராக்கி. அட்டிங் கொப்புரான யார பாத்திர கிராக்கிங்கிற குட்டுட்டே கவரை கரிச்சிடும். அட்ட உட்காரு, நீ சும்மா இருமா. நாட்டு பொண்ணா உனக்கு அவ்வளவு கேரம் போயிடுச்சா? ஏண்டா நான் முன்னாடி வந்தனா அவன் முன்னாடி வந்தாளா? உட்காரு, என் வியாபாரத்தை முடிச்சுட்டா நீ அந்த பக்கம் போன. உட்காரு. 3000 ரூபாய் வியாபாரம்மா? என்ன பெரிய 3000 என்ன பெரிய படவை கட்டாவ கொண்டாங்க? என் மருமகளுக்கு நான் இதுலயே எடுக்கிறேன். இது நமக்கு வேண்டாத்த. நீ சும்மா இருமா,
எனக்கு காசு ஒண்ணு பெருசு இல்ல, ஒன்னு அந்தஸ்தா வச்சுக்கணும் அவ்வளவுதான். நீ பாரு இதுல பாரு. அத வேற பாதி எங்க காமிச்சிரும் தல பாரு. என்னத்த நீங்க நீ பாரு நீ ரெண்டு பண்ணாடு சாப்பிடுங்க. அப்படி வைப்பா. யோ வாங்க. அந்த பொம்பளைக்கு மட்டும் இந்த ஜோடா கலரு வைரத்தோடு போட்டுருக்கனாலயா? தெரியாம ரெண்டு குட்டிச்சாத்தான் உள்ளுட்டேன். உங்களுக்கு அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ண. நீக்கு வேண்டாம் கூடி. ரொம்ப கலப்பா இருக்கு, எல்லாத்தையும் குடிச்சிடாத. கடைசியில எனக்கு கொஞ்சம் கொடு. நீ குடி கடைசியில குடு. நான் வேணா வெயிட் பண்றேன். முதல்ல நீ அவங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன அந்த மாமி சேந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. ஆஹா என்னமா எடுத்த நீ? இது ஒண்ணு போதும் அத்தை. எதுக்கு ஒண்ணு? என் ஆசைக்கு இன்னும் ரெண்டு மூணு எடுத்துக்க. நீ இந்தா இந்த மூணு எடுத்துக்க. ஏப்பா இந்த நாலு புடவை என்ன விலை? 2400 ரூபாய்மா. 1400 அவ்வளவுதானே? நீ இருந்த வர பாருப்பா. என் மருமக இங்கதான் இருக்கும், நான் அந்த போயிட்டு வர்றேன். எங்க போறீங்க? இரு வர்றேன். ஏனுங்க இந்த வளவி அடமான வச்சுக்கிட்டு எவ்வளவு கொடுப்பீங்க? 3 பவுனுங்க. 3000 ரூபாய் கொடுக்கலாம். கொடுங்க. வேண்டாப்பா அது திருப்பி வாங்கிக்கோங்க. ஏன் எதுக்கு? என் மருமகளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். இதுல யாரும் குறுக்கால வர வேண்டாம். நீ கொடுப்பா பணத்தை. இதோ பாருங்கம்மா, அவன் உங்க மருமக இல்ல மக. அப்படி நீங்க அவளை பார்த்து பெண்ணை நம்பிதான் நான் எங்க ஆத்த விட்டு அனுப்பி வச்சேன். அந்த நம்பிக்கை வீண் போகல. அன்னைக்கு என் வீட்டுக்காரர் அவளுக்கு 10 பண்றேன். எப்படியாவது அவர் கைய கால கட்டி தடுத்துலன்னு தான் நானும் முதல்ல நினைச்சேன். ஆனா அப்படி பண்ணி அவளை வீட்டுக்குள்ள அடைக்கிறதுனால ஒரு உபயோகமும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவளை பிடிக்காத மாதிரி நானும் நடிச்சேன், அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன். இது அவ புரிஞ்சுட்டாலும் என்னமோ தெரியல. இப்ப கூட நீ எனக்காக துணி எடுக்க வரல. கட்டின புடவையோட போயிட்டாலே நீ என் பொண்ணுக்கும் உங்க பிள்ளைக்கு சேர்த்து எடுக்கதான் வந்தேன். இப்ப நீங்க எடுத்ததுக்கும் பணம் கொடுத்தாச்சு. வழியில வாங்கிட்டு வாங்க. ஒரு வழியில பேசிக்கலாம். கொடுங்க வாங்க. ஏனுங்க ஐயர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தா இருக்குதுங்களா, இல்ல என்ன அதே கோபத்துலதான் இருக்காருங்களா? நேத்து கூட உங்க பிள்ளையாண்டனை பத்தி பேச்சு எடுத்தேன். என்ன சொன்னாருங்க? என் தலையில கூட தண்ணிய ஊத்தி 10 பண்ணிடுவேன்னு. இப்படி ஒரு வரப்பான ஆளை நான் பார்த்ததே இல்ல. போ பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒரு 5-6 நாளைக்கு எம்மாடி ஒரு 10 அடி முன்னாடி போய்கிட்டு இருந்தோம். இல்லத்தே நானும் சேர்ந்தே வரேன். ஆட பெருசுங்க, நாங்க ஏதாவது எசக்கு பெசா பேசுவோம். அதுக்கு தானே போ சொல்றது. நீக்கும் தான் கல்யாணம் அடுத்து, நான் மட்டும் பெருசு இல்லையோ என்ன? பேசாம ஒரு 5-6 நாளைக்கு தனியா படுத்துக்குங்க. ஐயர் அலமோதி ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு. இல்லீங்க அது சரியா வராது. ஏன் நமக்கு கஷ்டமோ? அதுக்கு இல்ல, 7-8 வருஷமா ஒரே தனியா தான் படுத்துன்னு இருக்க. சரிக்க பேசாம ஒரு குடம் தண்ணிய நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம். என்ன பழப்புது? நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா. கோயில் கட்டி கும்பிடலாம், விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான், 4 கிழமை எதுவும் இல்ல. ஆமா பானவ ஏன் தனியா குடி வச்சிருக்கேன்? உங்க ஆத்துக்குள்ளயே சேர்த்து வச்சிருந்தா போக வர பாக்க பிடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல? அட நீங்க வேற எது தாப்புல குடி வச்சதுக்கே என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான். அப்புறம் எங்க இருந்து உள்ள தங்க வைக்கிறது? அது என்னமோ தெரியலீங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்ப நாட்டமே இல்லீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் பத்தல, உங்களுக்கும் சரியா விவரம் போறல. இல்லைன்னா கோபாலன பெரிய விசுவாமித்திரன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்களுக்கு என்னென்னமோ செஞ்சு பாத்துட்டோம், ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையே. என்னத்த பெருசா செஞ்சு பாத்துட்டேன்? பானு ஆத்துல விழுந்து இடுப்பு சுளுக்கிடுதுன்னு கோபாலன் கிட்ட போய் சொல்லி சுளுக்கல இடத்துல கோபாலன ஒத்தனம் கொடுக்க சொன்னீல? பானு விடிய விடிய இருமின் இருக்கா அப்படின்னு கோபாலன் கிட்ட சொல்லி ஒரு விக்ஸையும் கையில கொடுத்து அங்கங்க எதுமா தேய்ச்சு விட சொன்னீல? இல்லையே. பின்ன எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும்? எங்கெங்க நம்மளதெல்லாமே வெளிச்சம், உங்க அளவுக்கு சூசகம் எல்லாம் நமக்கு வருமா? அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும். இத புடிங்க. நீங்க என்ன செய்வேளோ ஏது செய்வேளோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளையில என் பொண்ணுக்கு அது நடந்தே ஆகணும். நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. நீக்கும் ஏதாவது தோணிச்சுன்னா அப்பப்ப வந்து சொல்றேன். ஐயர் விட்ட அம்மாவை என்னமோ நினைச்சேன். அடேங்கப்பா ஏமாடி இவ்வளவு நேரமும் பின்னாடிதான் நின்னுகிட்டு இருந்தியா? நாங்க ரெண்டு பேரும் பேசினதையும் கேட்டியா? ஆமாங்க அத்தை, அவமானமா இருக்கு. எங்க அம்மா இவ்வளவு பேசுற அளவுக்கு நாம ரெண்டு பேரும் கோட்டை விட்டோமே. கொண்டாங்க
நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்க புள்ளைய உங்க புள்ளைய ஐயோ குட்டி 16 அடி பாயுதே பாவாலே மரியாதையா இந்த ஐயர் பிள்ளைய விட்டு போறியா இல்லையா இது என்ன இதுக்கெல்லாம் அடங்க மாட்டான் கம்பி எடுத்துக்கடா கால சூடு போடு நீ முதல்ல நீங்க பாட்டுல சவுக்கு அடிக்க சூடு போடுறாங்க அந்த பொண்ணு உடம்பு எனக்கு ஆகுறது இந்த பொண்ண மோகினி பிடிச்சிருக்கு பாத்தீங்களா சூடு போட்டா இந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது மோகினிக்கு தான் வலிக்கும் கிளிக்கும் இப்ப மரியாதை நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணல அந்த கம்பி பிடிக்கும் உங்க ஒவ்வொருத்தருக்கு நான் சூடு போட்டுருவேன் சொன்னா கேளுங்க ரொம்ப கொடூரமான மோகினிங்க இப்படி எந்திரிக்கு போய் இல்லையா இந்தாப்பா நமக்கு எதுக்குப்பா இந்த வீண் பம்பு வாங்கப்பா ஆமையா பா இந்த பேய ஓட்டம் வந்து இடுப்பெல்லாம் போச்சியா பேயா இது அம்மா பானு பானு ஐயோ நான் புருஷமா நான் பொண்டாட்டி இல்லடா ஆத்தா ஆத்தாவுக்கு எல்லாருமே மகன் தாண்டா அது சரி ஆத்தாளுக்கு இப்ப என்ன வேணும் பொண்டாட்டி என் பக்கடா கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து தினதனோ ராத்திரி எல்லாம் அவளை கண்கலங்க வச்சுட்டு காலையில என் மூஞ்சில முழிக்க உனக்கு எப்படிடா மனசு வருது தப்புதான் ஆத்தா ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஆத்தா தெரியும் அத தீர்த்து வைக்கத்தான் இப்ப வந்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆத்தா ஏதாவது பரிகார பூஜை இருக்கா இருக்கு ஆனா வெளியே யாருக்கும் தெரியாம ரகசியமா நாம ரெண்டு பேரும் மட்டும் செய்யணும் அதுக்கு என்ன ஆத்தா செஞ்சிருவோம் டேய் கிட்ட நெருங்காதே முதல்ல அந்த கதவை தாப்பால் போடு கதவை தாள் போடுறதா இல்ல ஆத்தா இங்க கையெழும்பு காலெழும்பு கபாலம் இன்னும் குட்டிச்சாத்தான் என்னென்னமோ இருக்கு எனக்கு பயமா இருக்கு ஆத்தா ஆத்தா இருக்கும் போது என்னடா பயம் ஐயோ எனக்கு பயமே ஆத்தால நினைச்சுதான் ஐயோ ஆத்தா எங்க போற ஆத்தா இரு ஐயோ ஏன் கதவை தாள் போட ரொம்ப நாளாக தூங்கல அம்மி
சத்தியத்தை விட்டு புட்டு வாங்கோண்ணா, ரோஷமும் வீமான கோபமும் விடுங்கோண்ணா, கட்டி புடிங்கோண்ணா. எம்மா எம்மா உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல, எம்மா எம்மா உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல சொல்ல சொல்ல. நில்லுங்க, நான் ஆளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல. நீ ஆத்தா இல்ல மோகினி, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற. மந்திரவாதி சொன்ன மாதிரி உன்னை அடிச்சுதான் விரட்டணும். பானு, என்ன மன்னிச்சிருமா? அணைக்க வேண்டிய கையால உன்னை போட்டு அடிக்க வேண்டியிருக்கேன். மோகினி போயிரு, என் பொண்டாட்டி விட்டு போயிரு. Stop it! I'm not Mohini, I'm your பொண்டாட்டி பானு. இத்தனை நேரம் உன்ன சும்மா ஏமாத்திட்டு இருந்தையா? அம்மா, ஏமாத்திட்டு இருந்தியா? ஏண்டி இப்படி ஏமாத்தி அடி வாங்கணும்? இவ்வளவு நாள் நீ சரிப்பட்டு வரல, அட்லீஸ்ட் சாமி அண்ணாலாவது நீ இறங்கி வருவேன்னு நினைச்ச. செஞ்ச உதவிக்கு என் உடம்பு தொலை செருப்பா தச்சு போடலாம். இவர் என் தோப்பனரா இருக்கலாம், அந்த ஸ்தானத்துல உங்களை தான் நான் பாக்குறேன். தினம் உங்க போட்டோ நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மத்த தெய்வத்தை நான் நமஸ்காரம் பண்ணி. அதெல்லாம் ரொம்ப எவையா தர்மகர்த்தா? அவர் தான் இன்னைக்கு 9 மணிக்கு ஏன் கட்டல? நான் வர்றதுக்கு முன்னாடி எவையா உன்னை பூஜை முடிக்க சொன்னது? முதல்ல கொஞ்சம் பொறுமையா மரியாதை கொடுத்து பேசணும். யோ, பொறுமை மரியாதை இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். நான் வர்றதுக்கு முன்னாடி எவையா உன்னை பூஜை முடிக்க சொன்னது? பகவானுக்காக நாம காத்திருக்கோம், நமக்காக பகவான் காத்திருக்கோம். நீங்க 9 மணிக்கு வரல, அதனாலதான் நான் பூஜை ஆரம்பிச்சேன். ஓஹோ, தத்துவம் பேசுறாரா? இத பாரியா, இப்பவே எனக்காக இன்னொரு தடவை அபிஷேக பூஜை நடந்தாகணும். என்ன சொல்ற? பண்ணுவோம், நாளை காலையில கரெக்டா 9 மணிக்கு வந்துருங்க. முதல்ல கையெடு. இப்ப பூஜை நடக்குமா நடக்காதா அதை சொல்லியா? முதல்ல இது ரொம்ப அராஜகம், கையெடு. கையடியா? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் தர்மகர்த்தா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கழுத்துல கை போடுறீங்க. ஏயா, நீங்க எல்லாம் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்ப நீ கைய எடுக்கல, இங்க ஒரு கொலையே விழுகும். கெடியா? தர்மகர்த்தாங்கிற திமிரில தானே நீ பேசுற. நாளை காலையில நான் யாருங்கிறத காட்டுறேன். சில பேரை சொல்லி திருத்தலாம், சில பேரை அடிச்சுதான் திருத்தணும். மரியாதையா சாஸ்திரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறே இல்லையா? சொல்லணுங்களா?
வீதியில போகும்போது நாய் நம்மளை கடிச்சா திருப்பி நாம அதை கடிக்கிறது முட்டாள்தனம்னு சொல்லுங்க. அம்மாவா சொன்னா ஊமை ஊரத்திற்கு பழமொழிகள் ஆல்வேஸ் ரைட். நேர்ல பார்த்தது யார் யாரு? அக்ரஹாரம் மொத்தமும் பார்த்ததுன்னா மார்க்கெட்டுக்கு போன நானும் என் ஆத்துக்காரியும் அப்பதான் தெருவில் நுழைஞ்சோம். கரெக்டா கொல்லப்புற கதவை உடைச்சுட்டு இவ உள்ள போனா தூரத்திலிருந்து பார்த்தனா பதறி போய் பின்னாடியே ஓடினேன். அதுக்குள்ள தூளையில் இருந்த குழந்தை எடுத்து வளையல் நகை எல்லாத்தையும் புடுங்கிட்டான். நான் என் குழந்தைய புடுங்க போனேன், என் கண்ணத்துல பலார் பலார்னு அறிஞ்சுட்டா. அதுக்குள்ள இவெல்லாம் வந்தா எல்லாருமா சேர்ந்து இவ கைய பின்னாடி கட்டி இங்க அழைச்சிட்டு வந்தோம். இதான் இவ உடைச்சுட்டு போன நாதிக்கு பொம்மை நாட்டியா இருக்கிறதுனால இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சுடலாம் நான் நினைக்கிறேன். நோ 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 நோ, we never encourage such things. He should not encourage such things. ரெண்டு ஒண்ணு தாண்டா. இனிமே எந்த காரணத்தை கொண்டோம் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேக்குறியா? பாத்தீங்களா, மாட்டேன்னு தலையாட்டுறான். இதெல்லாம் திமிரு பிடிச்சது. பேசாம இவளை ஸ்டேஷன் காமிச்சுடுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓட்டை அடைச்சிட்டு நாதசுரம் வாசிக்கிறதும் இப்ப நீங்க நடத்துற பஞ்சாயத்தும் ரெண்டும் ஒண்ணுதான். கை அசைக்கிறது ஒண்ணுதான் ஊமைகளோட பாசை. அதையும் கட்டி வச்சுட்டு பஞ்சாயத்து பண்றீங்கன்னா இதுல என்ன நியாயம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த நஜாண்டி எல்லாம் வேண்டாம். அவ திருடுனா கையோட புடிச்சிட்டு வந்துதான் இந்த பஞ்சாயத்தே நடக்கிறது. ஏமா, கதவை உடைச்சிட்டு உள்ள போனியா? எதுக்கு உள்ள போய் குழந்தைகிட்ட ஏதாவது திருநிய நகை? பின்ன ஏன் உள்ள போன? குழந்தை அழுதுதா? ஏன் அவங்க குழந்தை பசியில் அழுதுதா? சரி, நீ எதுக்கு உள்ள போன? மாமி, குழந்தைங்க சொல்லிக் கொடுக்காம பழகிற ஒரே ஒரு வார்த்தை அம்மாங்கிறது தான். அதனாலதான் பொம்பளைங்களை தெய்வமா நினைக்கிறோம். நீங்களும் ஒரு அம்மா தானே? அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு நிஜமா உங்களுக்கு புரியல? குழந்தை மேல சத்தியமா சொல்லுங்க, அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியல? உங்க குழந்தைகிட்ட நகர்ந்துட்டு அந்த அம்மா வந்தாங்க. இல்ல கோபால், நான் உள்ள நுழைறேன். அந்த அம்மா என் குழந்தைக்கு பால் தான் கொடுத்துட்டு இருந்தா. ஒரு பிராமண குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தான்னு தெரிஞ்சா அக்ரஹாரம் முழுக்க எங்களை காரி துப்பிடும். அத மறைக்கத்தான் நானும் எங்க ஆத்துக்காரர் அவ திருடின்னு போய் சொன்னோம். இப்பவே என்ன எல்லாரும் எவ்வளவு இலக்காரமா பாக்குறா பார்த்தேலாம். தயவு செய்து என் அக்ரஹாரத்தை விட்டு தள்ளி வச்சிடாதே. என் குழந்தைக்கு அர்ஜுன பொம்பளை பால் கொடுத்தது தோஷம் தான். அதுக்காக நீங்க என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்றீங்களோ அதை நான் செஞ்சு விடுறேன். தயவு செய்து என் குழந்தைக்கு பரிகாரம் செஞ்சுடுங்கண்ணா, பரிகாரம் செஞ்சுடுங்க. தப்பான பஞ்சாயத்து கூட்டினதுக்காக பஞ்சாபகேசனுக்கு 1000 ரூபாய் அபராதம் போடு. பஞ்சாபகேசனை நம்பி ஒரு பொம்மை நாட்டியை அவமானப்படுத்தினதுக்காக பஞ்சாயத்து அவகிட்ட மன்னிப்புக்கு. அபராத பணம் 1000 பஞ்சாயத்து அந்த பொம்மை நாட்டிக்கே கொடுக்கு. போய் குழந்தை எடுத்துட்டு வா. ஞான சம்பந்தர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரும் பிராமணன் தான். அவர் குழந்தை பிராயத்தில் அழுதப்போ உன்ன மாதிரியே தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஈஸ்வரி வந்து பால் கொடுத்தா சொல்லுவாங்க. அது கூட
இந்த மாதிரி பெரிய மனுஷன் சொல்லிதான் எனக்கு தெரியும். கதையா சொல்லும் போது பக்தி புண்ணியம்னு சொன்னாங்க, ஆனா அதே கண்ணு முன்னால் நடக்கும்போது தோஷம்னு சொல்லி தண்ணி தெளிக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த குழந்தை ஞான சமுதாயம் என்னமோ எனக்கு தெரியாது, ஆனா என் கண்ணுக்கு நீ ஈஸ்வரியத்தான் தெரியுற. பிடிங்கோ, நான் இப்போ உங்க பொண்ணா வரல, பஞ்சாயத்து சொல்ற பெரிய மனுஷன் கிட்ட ஊர்ல ஒருத்தியா நியாயம் கேட்டு வந்திருக்கேன். ஊருக்கு ஒரு நியாயம், நீ ஒரு நியாயம் வேண்டாம். அந்த குழந்தைக்கு எவ்வளவு சுலபமா ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை போக்கிட்டே, அதே மாதிரி என் ஆத்துக்காரருக்கும் ஜலத்தை தெளிச்சு தோஷத்தை போக்கிடுங்கோ. சம்பந்தி சாமி, ஒரு சம்பு தண்ணில போற சமாச்சாரம், அத போய் ஊற வச்சு இந்த இழுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கு தாத்தா ஆகணும்னு ஆசை இருக்கோ இல்லையோ, ஆனா என் பேரை என் மேல ஒண்ணு கடிச்சா தான் இந்த கட்ட வேகம். அந்த சின்ன சிறுசுகளுக்கு ஒரு பச்சை கொடி காட்டுங்க. அம்மாடி, உங்க அப்பன் பச்சை கொடி காட்ட போறதில்ல, ஆனா அந்த ஆளுக்கு கூடிய சீக்கிரம் நான் சிகப்பு கொடி காட்டுறேன். மாமா கொஞ்சம் இப்படி வாங்கோ. அத்தை இப்படி வாங்கல மாமா. பரவாயில்லம்மா, இப்படியே சொல்லு. என்னம்மா தட்டுல என்ன? மாமாவையும் வர சொல்லுங்க, உங்க ரெண்டு பேர் கையில குடுக்கறேன், என்னன்னு நீங்களே பாத்து சொல்லுங்க. அட அந்த ஆள விடுமா, ரெண்டு நாளா மூஞ்சி உம்முன்னு தான் வச்சுட்டு இருக்காரு, என்ன எதுல புரியல? நீ என்கிட்ட கூட நான் பாக்குறேன். என்னம்மா இது, வேட்டி கூறப்படவே தாலி, எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் புரியல? எனக்கு புரியுது. மாமா எப்பவுமே ரொம்ப ஷார்ப், எதுக்குன்னு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். இந்த கூறப்படவையும் தாலியும் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்காக. உனக்கு ஏதாச்சும் இருக்கா? பாவம், அந்த பொண்ணு எதை நினைச்சு கொண்டாந்ததோ, நீ பாட்டுக்கு என்னென்னமா வளர்ற? வளரலடி, நம்ம ரெண்டு பேத்துக்கும் 60 கல்யாணத்துக்காக தான் அந்த பொண்ணு இதெல்லாம் கொண்டாந்துருக்கா, அது எனக்கு புரியுது. ஆனா 60 கல்யாணம்னா என்னன்னு தான் அதுக்கு புரியல. இந்த பாருமா, அந்நியோன்யமா குடித்தல் நடத்தி 5-6 பேர பிள்ளைகளை பார்த்து எல்லா சுகத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தான் 60 கல்யாணம். உன்னாலையும் உங்க அப்பனாலையும் தினந்தனம் எல்லா சித்திரவதைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவே எங்களுக்கு இல்ல. யோ, பெருப்பள்ளி கொட்டர் மாதிரி பேசுற முட்டாத்தனமா சத்தியம் பண்ணது நம்ம பையன், அவனுக்கு கழுத்தை நீட்டின பாவத்துக்காக எல்லா சொத்து சொத்தையும் உதறிட்டு வந்து தினம் இங்க பத்திய சோரத்துக்கிட்டு இருக்குது, அதுக்கிட்ட நம்ம இல்லையா மன்னிப்பு கேட்கணும்? பாத்தவன் தான், தால வேணா கூட பிடிக்கலாம், ஆனா 4 தலைமுறையா நம்ம குடும்பத்துல ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்துகிட்டு வருது, அவ்வளவுதான் நமக்கு கிடைச்ச புத்திர பாக்கியம். இப்போ இவங்க அப்ப வாங்கின சத்தியத்தால நம்ம வம்சமே அடியோட அழிய போகுதே, இந்த கொடுமையை நான் எப்படி இடி தாங்கிக்கிறது? என் தலைய போனாலும் சரி, இன்னொரு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப சரி, உன் தலை போகாது, என் தலைதான் போகும். புகார் கொடுத்தது பஞ்சாயத்து பண்றச்ச மத்தவா எனக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்துகிட்டாளோ அப்படியே நானும் கட்டுப்பட்டு நடக்கிறது தான் முறை. என் பேர்ல வந்த புகார் என்னன்னு சொல்லுங்க, நான் என் சமாதானத்தை சொல்றேன். சமாதானம் சொல்ற அளவுக்கு மேட்டர் ஒண்ணு பெருசு இல்ல. வானுகையில் ஒரு பத்திரம் இருக்க, அதுல தோப்பனாருங்கிற முறையில உங்ககிட்ட ஒரு சின்ன கையெழுத்து கேட்கிறேன். நான் இவளை 10 ஊரே பார்த்தது, அப்புறம் என்ன பத்திரம் புண்ணாக்குன்னு? இதோ பாருங்க, வானு ஒண்ணு உங்க சொத்துல பங்கு வேணும்னு கையெழுத்து கேட்டு வரல, அவ சொந்த பிரச்சனையில இனிமே நீங்க தலையிட கூடாது, அதுக்காகத்தான் ஒரு கையெழுத்து கேட்டு வந்திருக்கான். 10 பண்ணது நிஜம்னா பத்திரத்துல கையெழுத்து போடுறதுதான் பெரிய மனுஷத்தனம். சரி, பத்திரத்துல என்ன வாசகம் இருக்குன்னு முதல்ல அவளை படிக்க சொல்லுங்க. திரு சீனிவாச சாஸ்திரி அவர்களின்
ஒரே மகளான பானுமதி என்கிற நான் எனது உடல்நிலை காரணமாக கணவர் கோபாலனுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறேன். குடும்ப வம்ச வழிக்காக நான் சுய நினைவுடனும் முழு மனதுடனும் தான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். இதற்கு என் தகப்பனாராத சீனிவாச சாஸ்திரி அவர்களும் முழு சம்மதத்தை தருகிறார். இப்படிக்கு அனுமதி. உத்தத்திலிருந்த பத்திரத்தினால உங்களுக்கு எந்த கஷ்டம் கிடையாது. கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடலாம். போடுங்க. மாட்டேன், நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன். ஏ போட மாட்டேன், அவ்வளவுதான். பதட்டப்படுறதுனால பிரயோஜனம் இல்ல. என்ன காரணம் சொல்லுங்க. இதோட உங்க பொண்ணு வாழ்க்கை பாழ போறதே நினைச்சு மாட்டேங்கிறேளா? இல்ல என் புருஷனுக்கு வம்சா வழி இருக்க கூடாது நினைச்சு மாட்டேங்கிறேளா? என்ன காரணம் சொல்லுங்கப்பா. என் தோப்பினர் தான் மௌனமா இருக்கார். பஞ்சாயத்துக்கு வந்த பெரியவா நீங்களும் மௌனமா இருந்தா எப்படி கேளுங்கோ. என் மேல இருக்கிற பாசத்தினால தயங்குறாரா இல்ல என் புருஷன் பழி வாங்கணும் ஒதுக்குறாரா கேட்டு சொல்லுங்கோ. என்னதான் சாஸ்திர சம்பிரதாயம் போர்வை போத்திருந்தாலும் உள்ளூர்ல தோப்பனாருங்கிற துடிப்பு இருக்கத்தானே செய்யும். அப்ப கௌரவத்தை பாக்காம எங்க ஆட்டுக்காரர்கிட்ட வந்து நான் சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், எங்க ஆத்துக்கு வாக்கு மாப்பிள்ளை கூப்பிட சொல்லுங்க. அது எப்படி? அப்படி செஞ்சா அக்ரஹாரத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் இவரை பார்த்து கைகொட்டி சிரிச்சிட மாட்டேன். அதை பார்த்தா ஒண்ணு கதி அதோ கதி ஆயிடும். ஒண்ணு மட்டும் முக்கியம் இல்ல, சாஸ்திரம் சம்பிரதாயம் அதை விட முக்கியமாச்சே. எது முக்கியம்னு அவரே முடிவு பண்ணட்டும். அவசியம் இல்ல, உனக்கு இன்னொரு கல்யாணம் நடத்தியா? மரியாதை இல்லாம தோளுக்கு மேல வளர்ந்துட்டோம் திமிரா? அந்த மனுஷன் கேக்குறது என்னடா தப்பு? ஒரு குடும்பம் வாழையடி வாழையா தலைக்க முடியும். எந்த அப்பந்த ஆசைப்பட மாட்டான். சரி, இப்ப அவளுக்கு என்ன குறை வந்துருச்சு? என்ன குறை இல்ல, கல்யாணம் இன்னும் கண்ணு கழியாம இருக்கா. அது ஒண்ணு பத்தாதே. அது ஏன் தப்புமா? யார் தப்போ? எனக்கு அதை பத்தி இல்ல. இந்தாடா, இத்தனை நாளா இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்ப நான் சொல்றேன். இந்த பொண்ணு வேணா நம்ம வீட்டோட இருக்கட்டும். நீ இன்னொரு கல்யாணத்தை சம்மதிச்சு ஆகணும். இல்ல எங்க ரெண்டு பேருமே உயிரோட பார்க்க முடியாது. இப்ப என்ன, உங்க ரெண்டு பேத்துக்கும் வம்சாவிருத்தி வேணும். அதானே? ஆமா. ஏற்பாடு பண்றேன், மாடி. போங்கயா, எல்லாரும் இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு போங்கம்மா. போறீங்களா? அங்க எங்க போற? பரதால ஆத்துக்கு. ஆத்துக்கு இந்த பக்கம் தான் போடுமா? போ அந்த பக்கம். போயா போ. ஒண்ணும் இல்ல, யார் யார் வரக்கூடாது. ஏய்யா, உனக்கு பஞ்சாங்க பாக்க தெரியுமில்ல? பஞ்சாங்க எதுக்கடி? போ, அட புரியாம பேசாத, போய் எடுத்து பா. போ. இன்னைக்கு அமிர்த யோகம், எல்லா அம்சமும் இருக்கு. அற்புதம்.
நீ எதுக்காக சாகணும் சொல்லுங்க, நீ ஏன் சாகணும்? நீயும் மானுவோ நல்லா இருக்கணும், அதோட என்னாலே ஆச்சாரம் அசிங்கப்படக்கூடாது, அதனாலதான் நான் சாகுறேன்னு சொல்றேன். நானும் பானுவும் நல்லா இருக்கிறதுக்காக சொல்றீங்களே, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க உயிரோடு இருந்தா உங்க ஆச்சாரம் அசிங்கப்படும் சொல்றீங்களே, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல, ஒரு பிராமணனா பிறந்தா இப்படித்தான் வாழணும்னு சில விதிமுறை இருக்கு, அதை என்னால மீற முடியாது. நீங்க பிராமணனா சொல்லுங்க, நீங்க பிராமணனா? பிராமணன் பொறுமையானவன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட அந்த பொறுமை இருந்ததா? கல்யாண பந்தல்ல உங்க பொண்ணை தொடக்கூடாதுன்னு எங்கிட்ட சத்தியம் வாங்கினீங்க, ஆனா அதுக்கு முன்னாலேயே நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பன்னிகாதானம் என்ன சார் அர்த்தம்? இந்த சனத்திலிருந்து இவன் பொண்ணு இல்ல, உன் மனைவி, இது இந்த ஊரடிய உலகறிய உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். இப்படி சொல்லிதானே என் கை மேல உங்க பொண்ணு கைய வச்சு தண்ணி ஊத்து தார வார்த்தீங்க? இது கூட அக்னியை சாட்சிய வச்சுதானே நடந்தது, இதுக்கப்புறமா தானே நான் தாலியை கட்டினேன். அப்புறம் என் பொண்ணு தொடக்கூடாதுன்னு நீங்க எங்கிட்ட சத்தியம் வாங்கினது எந்த விதத்துல சார் நியாயம்? நீங்க வாங்கின சத்தியம் தப்பானதுன்னு எனக்கு நல்லா தெரியும், இருந்தா கூட நான் பண்ண தப்புக்காக அதை நான் தண்டனையா ஏத்துக்கிட்டேன். இத்தனை நாளா என்ன மட்டும் இல்ல, என்னை நம்பி கழுத்திட்டு பானுவையும் சேர்த்து நான் தண்டிச்சுட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு புருஷனுக்காக எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம், ஆனா புருஷனையே தியாகம் பண்றது ரொம்ப கொடுமையான விஷயம். எனக்கு தெரியாம எங்க அப்பா அம்மா எடுத்த முடிவுக்கு சம்மதிச்சு பானு பத்திரத்தோட இங்க வந்தா அதுல கையெழுத்து போடுறதுக்கு உங்க மனு தர்மம் ஒத்துக்குச்சு, ஆனா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு என் மனசாட்சி ஒத்துக்கல. அவளை காப்பாத்துறதுக்காக எத்தனை சத்தியத்தை வேணாலும் உடைக்கலான்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பாத்திட்டு வந்த சத்தியத்தை இப்ப உடைச்சிட்டு வந்து நிக்கிறேன். நான் அரிசந்தர் இல்ல சார், ஒரு ஏழை தாவிதம் பையன். என்னால அவ எல்லாத்துலயும் தங்கமா இருக்கிற நீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இவ்வளவு பிடிவாதமா இருந்ததுனால உண்மையிலேயே என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் தீண்ட தகாதவங்க தானு எனக்கே சந்தேகம் வந்து. இந்த வேதத்துக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். வெடி வெடி உட்கார்ந்து பல பேர் எழுதின வியாக்கியானங்களை படிச்சு நிறைய பேர்த்துக்கிட்ட விளக்கம் கூட கேட்டேன். வேதத்துல பிராமணன் இல்ல சார், வேதத்துல அர்ச்சனை இல்ல, நாவத்துல இல்ல சார், அதுல மனுஷன் மட்டும்தான் இருக்கா. அவருடைய அமைதியான வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் சார் இருக்கு. பின்னால வந்த யாரோ சில பேர் சுயநலத்துக்காக ஒரு பிரிவினை உண்டாக்கி வேதத்து மேல பழி போடுறது எந்த விதத்துல சார் நியாயம்? ஏதோ நான் பாதிச்சதுனால நான் இவ்வளவு தூரம் பேசுறத நினைக்காதீங்க. என்ன மாதிரி இந்த நாட்டுல எத்தனையோ பேர் குமரிக்கிட்டு இருக்காங்க, ஆதிசங்கரன், ராமானுஜர், பாரதியார், இவங்க எல்லாமே பிராமணர் தான். எங்களுக்காக அவங்களே போராடி பார்த்து முடியல போது சாஸ்டால் தான். பரவாயில்ல சார், நான் தோத்துட்டு சார், நான் தோத்துட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நீங்க என்ன எப்படி வேணாலும் பார்த்துருக்கலாம், ஆனா நான் உங்களை பிராமணரை பார்க்கல, பெத்த அப்பா மாதிரி பார்த்தேன் சார். நீங்க உயிரோடு இருந்து என்ன எப்படி வேணாலும் தண்டிங்க சார், தாய்க்கிறேன். ஆனா நீங்க செத்தே நான் வாழ வைக்காதீங்க சார், அந்த சித்திரவதை என்னால தாய்க்க முடியாது சார். என்னட அவரு வயசு என்ன, உன் வயசு என்ன? அவரு ஜாஸ்தி, அவரு படிப்பு என்ன, உன் படிப்பு என்ன? அதுவும் ஜாஸ்தி. அப்புறம் இது என்ன? ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. போட்டோவில் நானும் யாருங்க அது மூஞ்சி மூணு வச்சிருக்கிறது? ஸ்மைல் ப்ளீஸ்.
ஸ்மைல் பேசினா சிரிக்கணும்.